நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரேன் இண்டியா டிஎம் டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் ரவீந்திரநாத் தாகூர் யங் ஏஜ் டிவைன் ஏஜ் அப்படின்னு சொன்னார் அவ்வளவு முக்கியமானது அது இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கு எதிர்காலம் குறித்த ஒரு உத்தரவோடு இருக்கு துணிச்சலா பெட் பண்ணுது அப்படின்னா அதுக்கான காரணம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் அல்லது பெரிய பயம் என்னன்னா இந்த காலத்து இளைய தலைமுறை பதின் பருவத்து பதின் பிராயத்து பிள்ளைகள் ஒரு ரேசர் எஜ்ஜு மேலே ஒரு கத்தி முனை மேலே நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு கொஞ்சம் தவறிட்டா பிரச்சனையா அவர்களுடைய சீற்றம் அவர்களுடைய வேகம் அவங்க கிட்ட இருக்க அக்ரெஷன் அவங்க கிட்ட இருக்க ஸ்பீன் லெட்ஸ் கோ அண்ட் பேர்ன் த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்டில் போட்டுட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு போறான் போய் சிட்டியை எரிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஒரு துள்ளல் ஒரு வேகம் ஒரு ஒரு அவர்களுடைய அவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செல்போன்கள் சாட்டிங் இன்டர்நெட்டில் அவங்க உட்காரது அவர்களுடைய தோழர்கள் தோழிகள் ஆண் தோழர்கள் பெண் தோழிகள் வெளி வட்டார நட்பு சினிமா வேறு உலகங்கள் இப்படி அவர்களுக்கான விஷயங்கள் லாங்குவேஜ் ட்ரெஸ்ஸுன்னு எக்கச்சக்கமாக மாறி இது பார்க்கிற போது இயல்பாகவே அம்மா அப்பாக்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் பதின் பருவத்து பிள்ளைகள் மீது ஏற்பட்டிருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் பட் அதை தாண்டி இவர்களுடைய கனவுகள் வேறாக இருக்கிறது கட்டுப்பாடுகள் நிறைய இருப்பதை போன்ற ஒரு 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 குற்றச்சாட்டையும் இவர்கள் பக்கத்திலிருந்து நம்ம எப்போதுமே பார்க்க முடியாது இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்பது இதுதான் இந்த பதின் பருவத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கிறது அம்மா அப்பாக்கள் அதை என்ன பார்க்கிறார்கள் அவர்கள் எதில் பயப்படுகிறார்கள் பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா அப்பாக்கள் எதை உணர வேண்டும் இதுதான் இன்றைய நீயா நானா நான் நேரம் அம்மா அப்பா முதல்ல வர ஒரே கேள்வி இதுதான் இங்கே கொடுங்க வைக்க இந்த வயதை பார்த்தவுடன் உங்களுக்கு வருகிற பயம் கெட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கெட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துடும் எஸ் திசை மாதிரி ஏதாவது வேற தப்பான திசை மாதிரி போய் விடுவானோ என்ற பயம் இந்த வயதை பார்த்தவுடன் என்ன பயம் அந்த வயது வந்தவொடனே ஏதாவது லவ் பண்ணி ஏதாவது தவறான வழியில் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் தான் லவ் பண்ணி தவறான வழியில் போயிடுவானோன்னு பயம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரோலில் இருக்கணும்

லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இப்போ பேண்ட் போடுறது ஜீன்ஸ் போடுறது சுடிதார் போடுறது எல்லாம் பயங்கர கவர்ச்சி ஆகி போச்சு ஜென்ஸ் ஆனாலும் சரி லேடிஸ் சரி கேர்ள்ஸ் ஓகே கேர்ள்ஸ் எஸ் ஆப்போசிட் அட்ராக்ஷன் ஹவு வில் ஹேண்டில் த ஆப்போசிட் அட்ராக்ஷன் எதிர்பாலினத்தை பற்றி அவன் எப்படி அறிந்து கொள்கின்றான் எப்படி அவன் தெரிந்து கொள்கிறான் என்ன புரிஞ்சுக்கிறான் என்ன ஆர்வம் இருக்கு ஓகே அந்த பயம் பக்கத்தில் ஆம்பளை பசங்கன்னா ஏதாவது போதை பொருள் அடிமை ஆயிடுவாங்களான்னு ஒரு போதைப் பொருள் அதே பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாக்கா அதுக்கான ரைட் அவங்களோட பார்ட்னரை தப்பா சூஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கண்டிப்பா ஓவர் மெச்சூர்டு எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஓவரா இது பண்றது ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது கிடையாது மரியாதை குறைவா பேசுறது அந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வேற என்ன பயம் வருகிறது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன டைம் இருக்குல்ல பாத்துக்கலாம் பரிச்சுக்கு படிடா இப்போ படிச்சாதான் இந்த வயசில் தானே நீ வந்து இருபத்தி நாலு வயசில் சிவில் சர்வீஸ் முடிக்கலாம் அப்படின்னா அட்வைஸ் நான் பத்து வருஷம் ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கலாம் இப்படியே இந்த தோல்வெப்பு மேலே ஏறும் பத்துக்கலாம் ஓகே ஏகப்பட்ட புத்தகம் நான் வீட்டில் வச்சிருக்கேன் புதுசாக ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு புத்தகம் கேட்டாங்க வாங்கி வச்சுட்டேன் திறந்து கூட பார்க்கல ஸோ இந்த வயசில் விட்டாங்கன்னா அவங்க இருபத்தி நாலு வயசில் புக்கு திறந்தால் படிக்க முடியாது ஓகே நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு என்ன புக்கு வாங்கி வச்சுக்கோங்க அப்படி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் கோச்சிங் உள்ளதுக்குள்ள ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குள்ள புக்கு வாங்கி என்ன படிக்கிறாப்லப்பா ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு இன்னொருத்தர் வந்து பிஏ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு இந்த வருஷம் தான் படிக்கணும் இப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் சிவில் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட புக்கு வாங்கி வச்சிருக்கீங்க ஆமாம் சார் பசங்க என்ன புக்கு படிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன படிக்கிறது படிக்கிறதுக்கு நேரம் இருந்தா தானே எந்திரிக்கும் போதே காலையில செல்போன்ல கண் விழிக்கிறாங்க பன்னெண்டுக்கு தான் படுப்பாங்க ரெண்டு மணி வரைக்கும் குட் நைட் சொல்றாங்க அப்புறம் எப்படின்னா இந்து மணிக்கு யாருக்கு சார் குட் நைட் சொல்றாங்க அது சொல்றதுக்கு இருக்காங்க சார் இருக்காங்க அது சொல்றதுக்கு இருக்காங்க கேட்டு பாருங்க இல்லையேன்னு சொல்ல சொல்றாங்க யாராவது அப்படி படுத்தே கிடப்பாங்க போர்வைக்குள்ள லைட் மட்டும் மினிச்சு மினிச்சுன்னு எரியும் அரியும் ஆஹ் நைட் ஹைவேல போற கார் மாதிரி அவனாவு பாவம் யாருக்கோ குட் நைட் சொல்றது மணி வரைக்கும் விளத்திருக்கான் பெரிய குட்றேன் அவனாவது பாவம் யாருக்கோ குட் நைட் சொல்றதுக்கு ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருக்கான் சரி சார் அவன் யாருக்கு குட் நைட் சொல்றான்னு தெரியாமலே நீங்க ரெண்டு மணி வரைக்கும் ஆனா அப்பாவோட மனசாதான் இப்ப இவங்க இத்தனை பேர் சொன்னது எல்லா கருத்துக்களுமே எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கு இவ்வளவு பயமும் ஆமா இவ்ளோ பயமுமே லவ் பண்ணி போடுவானோ ஆமா தப்பா எல்லாமே நல்ல பசங்களா இருந்தா கூட நமக்கு இந்த கால கட்டத்துல மத்தவங்க எல்லாம் மத்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நம்ம பசங்க மேல நல்ல பசங்க எல்லாம் இருந்தா கூட நமக்கு அந்த சந்தேகம் எல்லாமே வருது டவுட் வருது சந்தேகம் ஆமா ஓகே உங்களுக்கு என்ன பயம் வருது இந்த வயதை பார்த்த உடனே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவானோ இல்லை அளவுக்கு அடி ஆயிடுவானோ இல்லை மனம் போன போக்கில் போயிட்டு வருவானோ பசங்களோடு சேர்ந்து வெவ்வேறு பழக்கத்துக்கு போயிருவாங்க ஒரு பயத்தோட இருக்கும் ஓகே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிடுவானோ லவ்வுக்கு அடிமையாயிருவானோ ரைட்டு ரைட்டு ஆ பக்கத்தில் ஆமாம் உங்களுக்கு என்ன பயம் அவங்க பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க பத்து அந்த வயசு அந்த பன்னெண்டு பதிமூணு ஆனதும் அவங்க கிட்ட தெரியற மாற்றமே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் என்ன மாதிரி அவங்களோட ட்ரெஸ் பேஸ் சொல்றத கேட்கறதே இல்ல நம்ம வந்து அவங்களோட இது ரெண்டு கட்டம் வயசு இதுங்க எதுவும் தெரியாம ஏதாவது படிப்புல கான்சென்ட்ரேட் போயிடுமோ எது சொன்னாலும் கேட்கறதே எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அது ரொம்ப பயமா இருக்கு அந்த வார்த்தையே பயமா இருக்கு அந்த வார்த்தையே பயமா இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும்ங்கற வார்த்தையே பயமா எல்லாமே தெரியும் எஸ் 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 நியாயமான பயம் சினிமாவுக்கு போகும் பொழுது ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் நிறைய பேத்த கூட்டிட்டு போறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேங் தெரியல தெரிய மாட்டாங்க அங்க போய் நல்ல பழக்க கெட்ட பழக்கம் போதைக்கு அடிமை ஆயிறது இப்படி போய் லேட்டா வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி இருக்கறப்ப நமக்கு பயம் அதிகமாயிடுது உங்க குழந்தை ஒவ்வொரு பருவமா வளர்ந்து வந்திருக்கு ரைட்டா சில பருவங்கள் ரொம்ப பிடிக்குமாங்க ஒரு நாலு அஞ்சு வயசுல உங்க பையன் எப்படி இருந்தான் எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு இப்போ ஒரு பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல இருக்கப்போ இந்த இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அந்த வயதில் வந்து என்னோட அநோயோன்யம் வந்து அவனுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் என்னை வந்து என்னோட பிரசன்ஸ் அவனுக்கு வேணும் எப்போ இருந்து வருவாங்க அம்மா பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப என்ன எதிர்பார்த்துட்டே இருப்பான் ஆசை பண்ணிட்டு இருப்பான் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நாமே அவனை தேடணும் அவன் எங்க இருப்பான் சார் சொன்ன மாதிரி பெட்ரூம்ல இருப்பான்

மெசேஜ் அதிகமாக அனுப்ப வேணான்னு கட் பண்ணுறோம் எஸ்எம்எஸ் அதிகம் அனுப்பக்கூடாது சார் நான் அனுப்பும்போது போது மொபைல்ஸை வாங்கி ட்ரேஸ் பண்ணி இதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு இப்போ வாங்கி மெசேஜஸ் செக் பண்ணுவாங்களா சம்வாட் சம்டைம்ஸ் செக் சார் செக் பண்ணுவாங்க ஓகே வேற என்ன கட்டுப்பாடுகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தால் எனக்கு மொபைலே கிடையாது மொபைலை எடுக்க கூடாது வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும் பஸ் லேட்னு சொன்னா கூட அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க யாருகிட்ட கேட்பாங்க டிரைவர் கிட்ட பஸ் டிரைவர் கிட்ட ஆமாங்க சார் நான் ஃபோன் பண்ணுவேங்க சார் பதட்டமா இருக்கும் ஒன் ஹவர் லேட் ஆனா கேட்பேன் சார் வேற என்ன என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு நெட் அதிகமா யூஸ் பண்ண கூடாது நெட் அதிகமா யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி வெள்ள எங்கயாவது போறேன்னா ரன்னிங் கமிட்டி கேக்குற மாதிரி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க போய் சேர்ந்துட்டியா எங்கே இருக்க பஸ் ஏறிட்டியா ஆட்டோ ஏறிட்டியா அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க ஓகே

என் பையனும் சரி என் பொண்ணும் சரி எஸ்எம்எஸ் என் பொண்ணு நிறைய எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கும் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்து எனக்கு இந்த ஃபைவ் எஸ்எம்எஸ் பர் டே அனுப்பலாம்னு சொன்னது இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு கூடுதலாக எஸ்எம்எஸ் அனுப்புறதுல என்ன சிக்கல்னு கேட்குறேன் எனக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்து அது வந்து ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் ஆரம்பிச்சு அப்புறம் லவ்வில் ஆரம்பிச்சு ஃபைனலாக லைஃப் பார்ட்னர்னு கொண்டு எம்மா இவ்வளோ என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டுன்னா அவங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதா இருக்கும் அவங்களுக்கு தெரியும் பட் இவங்களா செலக்ட் பண்றதுல வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது சார் லைக் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா தான் பண்ணிட்டே இருப்போம் பட் பயம் ஃபியூச்சர் நினைச்சி பயம் 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 எஸ்எம்எஸ் பண்ணலனா பேச ஆரம்பிச்சிடும் அவ்ளோதான் சார் நீயா எஸ்எம்எஸ் பண்ணலனா பேச ஆரம்பிச்சுரும் அவ்ளோதான் நான் நீயா நான் மூலமா இன்னைக்கு வந்தது மூலமா ஒரு இது रिक्वेस्ट கேட்கிறேன் சார் இந்த per day 5 எஸ்எம்எஸ் னு சொன்னேனே அந்த பண்ணிட்டு இருக்கவங்க அந்த ஒரு நூறு இருநூறு தௌசண்ட் கணக்கில் லட்சக்கணக்கில் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ நர்வஸ் வீக் ஆகி கையை காலெலாம் ஆட்டை பிடிச்சிருக்கோம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கவலை வந்து தொடர்ந்து எஸ்எம்எஸ் அனுப்புனா லவ் பண்ணி ஆமா, இந்த எஸ்எம்எஸ் வந்து ஒரு நல்லதல்ல முடியற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தெரியல நான் என்ன கேக்குறேன். உங்க பொண்ணு நல்லா படிச்சு இப்ப ஒரு பெரிய एमएनசில வேலை பாக்குது. அங்க ஒரு எட்டு மணி நேரம் இருக்குமா? இருப்பா. அங்க வராத லவ் எஸ்எம்எஸ்ல வந்துடுமா அங்க லவ் வந்தா நான் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் எर्निंग पर्सन ஆயிடுறா. ஏர்னிங் எर्निंग. அது புரியவே இல்லம்மா. பொண்ண லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு.

அங்க வராத லவ் 5 எஸ்எம்எஸ்க்கு க்கு மேல அனுப்புனா மட்டும் வந்துருமா என்ன இல்ல நான் கொஞ்சம் பிரைன் வாஷ் அப்ப பண்ணிட்டே இருப்பேன் சார் இல்ல நீ என்ன பிரைன் வாஷ் பண்ணுவீங்க அப்படி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருப்பீங்கறீங்களா என்ன பிரைன் வாஷ் பண்ணுவீங்க அது வந்து நான் பண்றது தான் நல்லது நான் பேரண்ட்ஸ் பண்றது தான் உங்களுக்கு நல்லதா அமையும் பாய் ஃப்ரெண்டோ ஒரு லவ்வரோ எவ்வளவு பிரைன் வாஷ் பண்ணாலும் ஒரு மதர் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணி நிச்சயமா மாத்தலாம்ங்கிறதுக்கு என் பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் அவள்கிட்ட கேளுங்க மேடம் நீங்க என்ன பிரைன் வாஷ் பண்ண சொல்ல நான் கல்யாணம் பண்ணி புள்ள பத்திட்டேன் உங்க பொண்ணை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவீங்க காதலிக்காதே அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க எப்படி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவீங்க நான் பையனை பார்த்தோடனே அவளே சொல்லுவா கரெக்டா ஜட்ஜி பண்றீங்க நாங்க ரெண்டு பேரும் போகும்போதே சொல்லுவா அந்த பையன் எப்படி நல்லா ரேட்டிங் போடுறீங்கம்மா அப்படின்னு சொல்லுவா நான் கரெக்டா வந்து சொல்லிடுவேன் இந்த பையன் இப்படி கேரக்டர் இந்த பையன் ஹோஸ்ட் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க இந்த கம்பேர் பண்ணி தான் பிரைன் வாஷ் பண்ணுவேன் என் பொண்ணு பையனையே உங்க பயத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் பொண்ணோட வெளியில் போகிறப்போ இது வந்து இப்போது இளைய தலைமுறையில் வந்து மாறி ஒரு ட்ரெண்டாக அம்மாக்கள் நினச்சிக்கிறாங்க உங்களோட சின்ன பையன்தான் நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அம்மாக்கள் கொஞ்சம் இளமையான அம்மாக்களாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்லினஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பொண்ணோட போகிறப்போ பையனுக்கு மார்க் போடுற ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது அது அப்சல்யூட்லி ராங் மதர் டு பி மதர் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்காத நினச்சிட்டு அந்த பையன் பாரு அவனுக்கு ஒரு எண்பது மார்க்கு அது ஒரு ஜாலியை நினச்சிட்டு நம்ம செய்கிறோம் ஆனால் இவ்வளோ கட்டுப்பாடாக எஸ்எம்எஸ்க்கு பயப்படுற நீங்கள் பத்தாயிரம் எஸ்எம்எஸ்க்கு ஐடியா கொடுக்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படி பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஒரு பையனை இன்னொரு பையனை கம்பேர் பண்ணுறது மூலமாக உங்கள் பொண்ணும் இந்த பையன் அழகாக இந்த பொண்ணு அட்டென்ஷன் டு டுவர்ட்ஸ் த கைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொண்ணுக்கு உருவாயிடும் வேற என்ன கட்டுப்பாடுகள் வேற என்ன கட்டுப்பாடுகள் சினிமாக்கே போகக்கூடாது சினிமாவுக்கு போனால் ப படிப்பு கெட்டு போய்டும் சார் சினிமாவுக்கு போனால் படிப்பு கெட்டு போய்டும் அதனால் பல கெட்ட பழக்கங்கள்லாம் வரும் நீங்கள் நீங்கள் படம் பார்ப்பீங்கல்ல நான் பார்ப்பேன் நீங்கள் சின்ன வயசில் படம் பார்த்துருக்கீங்களா ஆ நிறைய பார்ப்பேன் சார் நிறைய பார்ப்பீங்களே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க நீங்கள் குடிப்பீங்களா இல்லை 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 அப்புறம் அவன் மட்டும் இப்படி சினிமா பார்த்து குடிக்க கத்துக்குவான் காலேஜ் நல்லா என்ன விட நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அதனால சினிமா போக கூடாது மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நடைமுறைகள் பேச்சுக்கள் செயல்பாடுகள் பழக்க விளக்கங்கள் எங்களை பயமுறுத்துகின்றன அன்பின் மிகுதியால் தான் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிறோம் என்கிறார்கள் பெற்றோர்கள் அன்பின் மிகுதியால் நடத்தப்படக்கூடிய இந்த கட்டுப்பாடு வேலைகள் என்ன செய்கிறது இளைஞர்களை அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆட்சி மசாலா நீ ஹோவர்ட் பாய் ரேன் இண்டியா பி கம்பிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நியானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் இளம் பிராயத்து பிள்ளைகள் டீன் ஏஜ் வர்சஸ் தேர் பேரண்ட்ஸ் பேசுவோம் நம்ம வீடுகளில் போகிற அபத்தமான கண்டிஷன்கள் என்னென்ன வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கூட பேசவே கூடாதுன்றாங்க சார் வீட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க கூட பேசவே கூடாது அவங்க தப்பாக பேசுகிறாங்களா சார் யார் பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் ஏன்னா பசங்க லவ் பண்ணிவிடுவாங்களா என்னமோ ஆம்பளை பசங்க வச்சிருந்தாலே அந்த வீட்டில் தப்பு நடக்கும் தப்பாக நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார் சின்ன பொண்ணுங்க சார் சிக்ஸ்த்து செவன்த் பொண்ணுங்க சார் அதுங்களே நல்லா மெச்சூரிட்டியாக தானே இருக்குது பசங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் அந்த பயமும் நியாயமானதாக இருக்கு சரி வேற என்ன அபத்தமான கட்டுப்பாடுகள் டிவியில் வந்து குத்து சாங்கே பார்க்கக்கூடாது சார் ஃபோக் சாங்ஸே டிவியில் பார்க்கக்கூடாது ஓ குத்து கூடாது எங்க அண்ணனோட பெரிய கண்டிஷன் இதுக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உடந்த உங்களுக்கு பிடிச்ச குத்து சாங்கன்னு சொல்லுங்க ஏ ஒத்தслаல ஏ ਉਸரெடுத்து வெச்சிட்ட ரட்ட கண்ணால என்ன తిన్నాடா பச்சதனி போல் அட சொங்குக்குள்ள ஊத்தி வெச்சே சுத்தம் புடிச்சி என்ன தின்னாடா ஏ வட்ட காட்டல அலங்கட்டி மள பேஞ்சி ஆளொண்ணு போடறதப்பாரே அட பட்டம்பூチரா போடு மப்பா இதுக்கு பின்னால ஒரு பொம்பளை குத்து பாட்டு பார்க்க கூடாதுன்னு உங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுது அது என்னன்னு உங்க அது என்னன்னு உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு நாம என்னன்னே சொல்லாம தான் கட்டுப்பாடு போடுறோம் ரைட்டு தானே பொண்ணு குத்து நான் அதுக்கு தான் பாட சொன்னேன் உங்க மூஞ்சி என்ன ஆச்சுங்கிறது க்ளோஸ் அப்ல டிவியில் வரும் என்ன ஆளு அடிக்காதீங்க அவ்வளோ காண்டாயிட்டார் அந்த பாட்டை கேட்கல ஒத்த சொல்லையா மொத்த ரண்டா ஒண்ணு ஓகே வேற என்ன அபத்தமான ரூல்ஸ் இருக்கு அதை நீங்கள் எப்படி மீறுறீங்க ஆம்பள பசங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க சார் ஓகே

கீழே இன்னொரு ஒரு அடிக்கு காலில் இருந்தால் போ எவ்வளோ அவ்வளோ ஜீன்ஸை மடித்து தரையில் அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் கேவலமா இருக்கும் அது வீட்டுக்குள்ள தொங்கும் வீட்டில் எல்லா இடத்துலையும் கிடக்கும் அது பார்த்தா ஊரில் இருக்க சாக்கடை அழுக்கு பூரா அதில் ஒட்டியிருக்கும் ஆஹ் ஆமாம் கீழே தான் பெருசாக இருக்கும் இப்படி குனிஞ்சாங்கன்னா பூராம் தெரியும் இது நான் நான் மிகைப்படுத்தலாம் பேசலை போடுற பேண்ட்டு பூரா அப்படி தான் வச்சுருக்காங்க சட்டை குட்டை பேண்ட்டு கீழே அசிங்கமாக இருக்கும் மூஞ்சிலே தெரியுது வெறுப்பு அப்படியே படிஞ்சு கிடக்கு எல்லாம் அப்படியே

ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் ஷார்ட் போடணும் ஜீன்ஸ் இது போட்டாலும் ஷால்ப் பண்ணணும் சோ அதனால நான் என்ன பண்ணுவேன் நல்ல புள்ளையாட்டும் இங்கிருந்து காலேஜ் வரைக்கும் ஷால் போடுவேன் காலேஜ் போன உடனே நான் எடுக்கனே லே ஃப்ரெண்ட் ஷால் எடுத்துருவாங்க காலேஜ்குள்ள ஷால் அவதான் என்ன டிரஸ் போட்டாலும் ஷால் போடணும் சார் அட்லீஸ்ட் ஐ ஷுட் பை ஸ்டோல் ஸ்டோல் ஷால் கண்டிப்பா என்ன டிரஸ் போட்டாலும் இருக்கணும் என்ன கட்டுப்பாடுகள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வெளிய போக கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் கேப்போம் அம்மா நம்ம வெளிய போட்டா அப்ப நம்ம வெளிய இல்ல இல்ல அதெல்லாம் வெளியே போகக்கூடாது பொம்பளை பிள்ளைங்களாம் வெளியே போனா பார்த்து மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் வெளியே போகக்கூடாது அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடனா சுத்தம் நாட் அலவுட் சொந்தக்காரங்க போனா கூட அவங்களும் போட்டோம் நீ ஒன்றும் தவிர வீட்லேயே அப்படின்னு வாங்க ஆனா இவங்களுக்குலாம் தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வெளியே போறது ஈவினிங் காலேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது நடுவுலேயே இறங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்துட்டு அதுக்கப்புறமா பஸ் லேட் ஆயிடுச்சு பஸ் எடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வேற என்ன கட்டுப்பாடுகள் எப்படி அதை மீறுகிறீர்கள் எல்லாத்தையும் தாண்டி வருஷத்துக்கு ஒரு நாள் வர ஹாப்பி பர்த்டே கூட நான் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடக்கூடாது வீட்டுக்கும் யாரும் வரக்கூடாது கேக்கும் வெட்டக்கூடாது வீட்டுக்கும் யாரும் வரக்கூடாது நீங்களும் யார்ட்டையும் பேசக்கூடாது கேக்கோ வெட்ட கூடாது நானும் फ्रेंड्स கிட்ட பேசக்கூடாது கூடாது பேசினா கூட என் முன்னாடி இருந்து பேசு அப்படினு சொல்லிட்டு போன்ல டவுட் கேட்கணும்னு சொன்னா கூட அப்படி தான் சொல்வாங்க என்ன இப்ப வந்து அது வந்து அப்படியே ரூட்டின் ஆயிடுது அதாவது ஒரு ஏஜ் வரல நம்ம பாத்துட்ட கொண்டாரோம் ஜெனரல் சரி இந்த ஒரு மெச்சூரிட்டி ஐட்டம் அது தந்த மாதிரி அத கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் காலேஜில நல்லா பேசிட்டு அஞ்சு வேண்டியது நான் வீட்டுக்கு ஏன் கூப்பிடுறது வீட்டு கூட்ட என்ன பிரச்சனை நம்மளுக்கு இப்போ நல்லா சூஸ் பண்ண மாட்டாங்களா ஒரு இதன ஒரு தப்பா போயிட போகிறோம் ஒரு பயம் ஜென்ரலாக ஆக்சுவலி ஸ்கூல் வரைக்கும் நாங்கள் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கம்பைனான நாங்கள் இருந்தோம் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் ஆனால் காலேஜ் ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது பாய்ஸ் கிட்ட ஸ்கூல் மாறலாம் கிடையாது மாறிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன எங்கூலம் கண்ட்ரோல் இருக்கும்போது அப்படி எப்படி நான் மாறுவேன் அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அதனால நான் பண்ணணும் அந்த இன்டென்ஷன் வருது பசங்கள்ட்ட பேசணுன்னு தான் தோணுது

வேலைக்காக கஷ்டப்பட்ட போது நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பு வருது உலகம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ அவங்க அப்படி கிடையாது படிக்கும் போது லோன் வாங்கி படிச்சுட்டு அந்த கவுன்சிலிங் முடிச்சிட்டோம் அப்படியே தேர்ட் இயர்லேயே வேலைக்கு போய் இருபது வயசு நாற்பது நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கும் போது பின்னாடி அதே பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்க ரொம்ப சிம்பிள் சார் நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்க விதிக்க அதை செய்யணும் மீறணும்னு அந்த பொண்ணுக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க ஆ ரைட்டா இதுக்கு யார்கிட்ட பதிலுக்கு அவ்வளோதான்

you are not capable னு so சொல்றாரு you domates. are not capable இல்ல அதுக்கு அப்புறம் நீ அத ஃபாலோ பண்ணிட்டு நீ வர வேண்டியது உன்னோட சாய்ஸ் அவ்வளவுதான் பேர் கட்டுப்பாடுகளால் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியுமா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா யாராவது சொல்ல சொல்லுங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நியாயமா கேட்கிறார் அதேதான் நாங்களும் கேட்கிறோம் இப்ப பண்ண முடியலன்னா நாங்க எப்ப பண்ணுவோம் எங்களுக்கு அந்த கட்டுப்பாடுல என்ன என்ன எங்களுக்கு பிடிக்கல என்ன பிடிச்சிருக்கு அதனால என்ன வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலங்கறத உட்காந்து பேசணும் சார் உட்காந்து பேசினா தான் எதுவுமே திரும்ப பண்ணக்கூடாது இது வந்து பிளைன் போல்டா நாங்கள் தயாரா இருக்கிறோம் எதுக்கு வளர்க்குறது கட்டுப்பாடோட வளர்க்கணும் எங்க வீட்டில சேராதீங்க கிரவுண்ட் பசங்களை சேராது நான் கிரிக்கெட் விட போனா கிரிக்கெட் விடும் போது எல்லாருமே பசங்க இருப்பாங்க எங்க பசங்களும் இருப்பாங்க அந்த கிரவுண்ட்ல இருக்க கொஞ்சம் லோக்கல் பசங்களும் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க ஜ ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட பேசி வரதான் செய்யும் ஸோ இப்போ ரோட்டில் பார்க்கும்போது நான் ஹலோ அப்படியே தான் சொல்லி தான் ஆகணும் ஸோ பார்க்கும்போது ஹாய் இப்படி சொல்லக்கூட என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா இவன் அவங்க கூட ரிலேஷன் வச்சுக்கிறான் அப்போ கன்ஃபார்ம் தப்பு தான் பண்ணுறான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராது கிரௌண்டுக்கே போகாது இப்படிலாம் சொல்லுவாங்க

சார் ஆரம்பத்தில் அது கிள்ளிட்டு அதில் வளர நல்ல வழிக்கு வருவாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சார் சொல்கிறோம் பேரண்ட்ஸ் சொன்னாங்க நாங்கள் லோக்கல் பாய்ஸோட ஹாய் சொல்லிட்டா கெட்டவன் ஆயிரும் ஹை மட்டும் இல்லை சார் அவன் வந்து பான் பராக் சாப்பிட்றான் ஃபிரிட்ஜ் சாப்பிட்றான் இதெல்லாம் வந்து மனம் மாதிரி போயிடக்கூடாது திசை மாதிரி போயிருக்க ஒரு நல்ல கருத்தில் தான் அவனை வந்து கட்டுப்பாடாக கொண்டு வர்றாங்க சார் இது இல்லை கிட்ட வயசு அந்த எனக்கு அந்த பையன் பேசுறதுல கஷ்டங்கிற ஒரு இடத்துல நான் கவனிச்சதும் உண்மையாகவே பெருமையாக கவனித்ததும் அதுதான் இன்னைக்கு இருக்க எங்கர் ஜென்ரேஷன் வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கருத்தை சூப்பராக சொன்னார் எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க கருப்பாக இருக்க பையன்னாவே கெட்டவன் எவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் சார் இது யோசிச்சு பாருங்க சார் இந்த அதை பிள்ளைங்களுக்கு திணிக்கிறீங்களே சார் சார் அந்த அந்த சொசைட்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க சார் அந்த சொசைட்டிக்குன்ட்டு ஒரு பாலிசி இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது சார் சரி நல்ல பள்ளிகளோடு போகும்போது அந்த நல்ல பழக்கத்தை மட்டும் தான் சார் வரும் தான் சார் ஈஸியாக எடுத்துக்குவாங்க அப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ படி அந்த நல்ல பசங்க யார் சார் குழந்தைகளோட பழகுனா கண்டிப்பாக நல்ல பழக்கம் மட்டும்தான் சார் வருது பசங்களோட பழகுனா நல்ல பழக்கம் மட்டும்தான் சார் வருது வேற கெட்ட இதுகளாக வரல சார் அதே மாதிரி ஒரு ராயல் சொசைட்டி பசங்களைப் பாக்கும்போது நல்ல பழக்கம் மட்டும் தான் சர்வர்து. இது ராயல். சார் ஒரு சொசைட்டி லெவல் மிடில் கிளாஸ் வரும்போது சொல்றது ரொம்ப அவங்க சொல்லி சொல்லி வளக்குறாங்க. சொல்றது ரொம்ப சிம்பிள் சார். உண்மையாவே சொல்றேன் இந்த டிஸ்கிரிமினேஷன நான் கண்டம் பண்றேன். இது டிஸ்கிரிமினேஷன். இது சத்தியமா தப்பு. நான் சொல்றேன் தம்பி நீங்க அவன் பழகுங்க. தப்பே கிடையாது தம்பி. அவனோட பழகாமா வாழ்க்கைய எப்படி சார் sarkத்துக்குவோம்? சார் இது சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் சார். ஒரு யங்கர் ஜென்ரேஷன் இன்னைக்கு இதைய தாண்டி எல்லாரோட பழகணும்னு தவிப்போட மேல வந்து நிக்கிறான் இது சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் சார் அவர் அந்த மாதிரி வார்த்தை சொல்லிர கூடாது சார் அது கஷ்டமான வார்த்தை தான் இது ஒரு மனநிலை இருக்கு அவர் ஓபனா சொல்லிட்டார் அவ்வளவுதான் ஆமா அது அது அந்த வார்த்தை வந்து தப்பு அது சொல்லிர கூடாது இல்ல சார் அவர் சொல்லிர கூடாது இல்ல கண்டிப்பா சொல்ல கூடாது பிரச்சனை ஆமா சார் அப்ப இயல்பா இவருடைய கருத்தை எவ்வளவு பேர் ஆமோதிக்கிறீர்கள் அக்செப்ட் பண்றீங்க எவ்வளவு பேர் இவருடைய கருத்தை ஒத்துக்கலை கட்டுப்பாடுகளின் இவர்கள் விதிக்கக்கூடிய நெறிமுறைகளும் நெருக்கடிகளும் எங்களை தவறு செய்ய தூண்டுகிறது இந்த மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கட்டுக்குள்ளேயே வைத்திருக்க பெற்றோர்கள் முயற்சிக்கிறார்கள் இது காலத்திற்கு ஒவ்வாதது என்று இளைய தலைமுறை தங்களுடைய மனநிலையை முன்வைக்கிறார்கள் இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெற்றோர்களிடம் இது ஆட்சி மசாலா நீங்கள் கம்பிகள் இன்றைக்கு அம்மா அப்பாக்களிடம் இந்த பதின் பிள்ளைகள் குறித்தான பயம் கலாச்சார கெட்டு போவார்களா காதலில் விழுந்து விடுவார்களா போதைப் பேச்சை மதிக்காமல் இந்த பிள்ளைகள் போய்விடுமா என்பது இந்த நான்குக்கும் அச்சப்பட தேவையில்லை நாங்கள் நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் என்று மறுதரப்பிலிருந்து சமாதானம் சொல்லப்படுகிறது இன்னும் பேசலாம் ஆக்சுவலா இப்ப நான் பேரண்ட் சைடு வர்றேன் நிறைய மாறியிருக்காங்க அதாவது மாற்றங்கிறது வயது வர 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 பதின் பருவத்தில் மாறிட்டே இருக்கும் யங் ஏஜில் டீன் ஏஜில் நம்மளும் கூட நிறைய வேறு மாதிரிலாம் இருந்திருக்கலாம் இப்போ மாறி இருப்போம் ஆனால் இவங்களுடைய பரிமாணங்கிறது ரொம்ப அபரிமிதமான பரிமாணம் இப்படிலாம் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு பயமுறுத்துக்கிறது ரைட்டா அப்படி பார்க்குறப்ப இவர்களுடைய இந்த பதின் பருவத்தின் எந்த நடவடிக்கை அல்லது எந்த மர்மமான நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிப்பதில்லை கோபத்தை ஏற்படுத்தும் எங்கள் பையனை வந்து கண்டிஷனில் நான் போகலைங்க சார் சரி எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தால் கெட்டதை உற்று நல்லது மட்டும் எடுத்துக்க சரி எனக்கு என்னன்னா ஏன் பொம்பளை பசங்களை மட்டும் எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன் ஆ ஆம்பளை பசங்க இத்தனை பேர் இருக்கானே ஏன் அனுப்ப மாட்டேங்கிறேன் சார் ரெண்டு பேருக்கும் காமனாக தான் சார் அனுப்புகிறேன் அவர் செக் பண்ணும்போது அதில் லேடிஸ் நேம் மட்டும் வருது சார் நான் வந்து செக் பண்ணலிங்க சார் போதெல்லாம் லேடிஸ் பேர் தான் வருது என்னென்னு அவங்க அம்மான் சொல்லி கேட்டதுக்கு ஃபோனை பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டான் என்னால் ஓப்பன் பண்ண முடியும் சொல்லுங்கள்

டியூட்டியில் இருக்கும்போது பாய்ஸ் கூட அனுப்போம் சார் ஈவினிங் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்கனால அதனால ஈவினிங் அனுப்புகிற ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிக்காக ஸ்பேஸ் ஸ்கேஸ் அப்பா சந்தேகம் தானே போடுவார் ஈவினிங் தான் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க ஃப்ரெண்டுன்னா காமன் தானே பையன் என்ன பொண்ணு என்ன சார் காமனாக எல்லாத்துக்கும் அனுப்புவோம் சார் ரிப்ளே வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் சார் ஸோ அதான் சார் வேணாங்கிறேன் பொம்பளை பசங்களுக்கு மெஸ்எம்எஸ் அனுப்பாத ஆம்பளை பசங்களுக்கு அனுப்பு அப்போ நீ நல்ல பையனாக இருக்க முடியும்னு நான் சொல்கிறேன் இல்லை ஒரு சின்ன ஹைட்னஸ் இருக்குல்ல நீங்கள் உங்கள் அப்பாவிடம் இருந்து ஒரு மறைக்க முயற்சி பண்ணுறீங்கனாவே அதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல அர்த்தம் செல்போன்ல எதுக்கு சார் அன்லாக் பண்ணனும் அந்த செல்போன் நாங்க தான் சார் வாங்கி தரோம் நாங்க என்ன திருட்டு பசங்களா அதுல ஏன் சார் ஒரு அப்பாவுடைய நியாயமான ஆதங்க தம்பி இது சார் என்ன பேலன்ஸ் இல்லைங்க சார் ஏன் போன் நான் எடுத்து போ அவன் போன்ல எடுத்து போடலான்னு எடுக்க போறேன் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிருக்கேன் லாக் நான் எப்படி யூஸ் பண்றது போன்லாம் போடலாம் சார் அதுக்குலாம் லாக் பண்ணல சார் போன் அதுல அலோட் சார் அப்ப எஸ்எம்எஸ் மட்டும் லாக் பண்ணிருக்கீங்க எஸ்எம்எஸ் அண்ட் சம் வாட் ஃபைல் ஏ ஏ எஸ்எம்எஸ் மட்டும் லாக் பண்ணிருக்கீங்க சார் எனக்கு வர எஸ்எம்எஸ் எங்க அப்பா அம்மா யாரும் படிச்சிர கூடாதுன்னு ஒரு பிரைவசி ஃப்ரெண்ட்ஸில் என்ன வேணாலும் கொஞ்சம் முன்ன பின்ன ஜாலியாக பேசுவோம் அவங்க தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அந்த இல்லையா யூ நீட் யூர் ப்ரைவசி இது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுதுங்களா எஸ்எம்எஸ் ஒரு கோர் வேர்டு கூட இருக்கலாம் ஹவு ஷீன் கூட இருக்கலாம் நீங்கள் பதற்றப்படலாம் அதை பார்த்து சார் அந்த விஷயத்தில் எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் சார் எதுவுமே இல்லைனாலும் அதை அவங்க படிக்கும்போது ஏதோ இருந்துருமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது சார் ஆனால் நாங்கள் லாக் பண்ணிடுறோம் சார் எங்கள் பெற்றோர்கள் வந்து அந்த பயம் இருக்கும் சார் இவன் என்னோன்னு நமக்கு தெரியாது ஒர்க்கில் ஒரு லாக் பண்ணுறானா ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ அதில் சம்திங் நான் எனக்கு அவசரத்துக்கு ஃபோன் எடுக்க பார்க்குறப்ப தான் பார்த்தா லாக் இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது நீங்களுடைய செல்ஃபோனில் இருக்க எஸ்எம்எஸ் செக் பண்ண ட்ரை பண்ணி செக் அது உண்மை ரைட் தானே உண்மை தான் ஃபோன் வாங்கி கொடுத்தா நான் திருட்டு போய்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்புறம் எஸ்எம்எஸ் நீங்க எட்டி பாக்குறீங்க அந்த எஸ்எம்எஸ் லாக் பண்ற அவன் மட்டும் இப்போ யாரு எனக்கு புரியல யார் டிரான்ஸ்பரண்டாக இல்லை எய்தர் உங்கள்கிட்ட எஸ்எம்எஸ்ஸை காட்டுற அளவுக்கு அவருக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும் இல்லைனா அவருடைய நீங்களே சொன்னீங்க நீ யாரோட நாள் பழகிக்கணும் உங்கள் பையன் மேலே நம்பிக்கையோட எஸ்எம்எஸ்ஸே பார்க்காத அளவுக்கு இருக்கணும் அப்போ எனக்கு இது ஒன்று தான் எனக்கு புரியல ஏன்னா பயலுங்க நிறைய பேர் இருக்கானுங்க பயலுங்க பேரே வர பொண்ணுங்க பேராக வருது இல்லை இந்த 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 இடம் ரொம்ப நியாயமான ஒரு டிபேட் நடக்குது ரெண்டு பக்கத்துலேயும் நியாயம் இருக்கு ஒரு அப்பா அவருடைய தவிப்பும் ஒரு பையனுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சும் ரெண்டு மார்க் அவர் பிரைவசி வேணுங்கிறாரு இவர் பொண்ணுங்க பேராக வருது எனக்கு பயமாக இருக்குங்கிறாரு இதான் நெருக்கடி இந்த நான் இதை தான் பேச விரும்புது இதுதான் பதின் பருவத்துடைய பிரச்சனை ரெண்டு தரப்புலையும் நியாயம் இருக்கும் ஆனால் அதுக்கான சொல்யூஷனை நோக்கி எப்படி போறதுங்கிறது பிரச்சனையான விஷயம் அப்பாவுக்கு பயம் பிள்ளைக்கு ப்ரைவசி வேறு என்ன வீட்டில் ஃபோன் வந்துச்சு நாங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் முன்னாடி பேச மாட்டாங்க உடனே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுவாங்க வெளியில் எடுத்துகிட்டு போயிடுதான் பேசுவாங்க என் சரி பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்து இருக்கல பேசலாம்ல எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஒரு மனசு சந்தேகம் ஏற்படுது அப்படி நான் ஃபோனை வெளில எடுத்துகிட்டு போகிறதில்ல எந்த எந்த பொண்ணு கால் பண்ணி நான் வெளில எடுத்துகிட்டு போகல சார் பசங்க கால் பண்ணி தான் பசங்கள்கிட்ட பேசும்போது நாங்கள் சகஜமாக வாடா போடவோம் எங்களுக்குள்ள நிக் நேம் இருக்கும் பட்ட பேர் இருக்கும் அதை வச்சு கூப்பிடுவோம் அது பேரண்ட்ஸுக்கு தெரிய வேணாம் அப்படின்றது தான் சார் ஏன் நம்ம சகஜமாக இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்மா பக்கத்தில் நின்று பேசலாம் இல்லை சொல்லலாம் பொண்ணுங்கள்கிட்ட பேசினாலும் பசங்கள் பையன்கிட்ட பேசினாலும் இவங்க வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகலை சார் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற அளவுக்கு இது பண்ணுற மாதிரி எங்கள் வீட்டிலலாம் இல்லை சார் இல்லை தம்பி அம்மா அப்பாவிட மருந்து தூரத்தில் போய் பேசக்கூடிய அளவுக்கு என்ன பேச போகிறீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஆண் நண்பர் தானே ஆமாம் ரைட் தானே ஆமாம் அல்லது பெண் நண்பராக கூட இருக்கட்டும் என்ன பேச இல்லை பெண்ணெண் பெறவங்க இருக்கட்டும் அதுல என்ன ஏன் தனியாக போய் பேசுகிறீங்க அது அவங்களுக்கு சலனமாக இருக்கு அதுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல அதுக்கு நீங்கள் காரணம் சொன்னால் அந்த மாதிரி நிம்மதியாக இருப்பாங்கல்ல அவங்க எக்ஸ எதிர்பார்க்குறாங்க ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க தப்பா பேசல சார் அது ஏன்னு எனக்கு தெரிய சொல்ல முடியல அவ்வளோ ஏன்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியல சொல்ல தெரியல அப்போ வீட்டுக்குள்ள அவருக்கு ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் வேணுங்கிறதா ஒன்று ஏன்னு சொல்லத்தில ஆனால் அம்மா அப்பா பேச ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சோசியலிசாக நம்ம குடும்பம் மாறணும் தான் உண்மை என்னை பற்றி பிரச்சனை இல்லைங்க சார் நான் பையனுடைய இதை தெரிஞ்சு நான் இதாகிடுவேன் ஆனால் என்னோட அவங்க அப்பா வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார் நம்ம பையன் தப்பான வழியில் போயிடுவானோ அப்படின்னு அவர் எப்பொழுதுமே ஒரு டென்ஷனாக இருப்பார் இப்போ படமே பார்க்க போனான்னு வச்சுக்கங்களேன் நான் சரி நம்ம பையன் போக கேட்குறான் விடுவேன் ஆனால் அவங்க அப்பா வந்து எப்படி சாரி உன் பையன் இவ்வளோ ஆயிடுச்சே இன்னும் வீடு வந்து சேரலையே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறப்ப நான் நான் பையன் போக சொல்லி தான் பையன் போயிருக்கான் அவன் வந்து வீட்டில் வந்து நான் அம்மாவிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான்ப்பா போனேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை அதிகமாக திட்டுவார் உங்கள் பையனுடைய அல்லது உங்கள் பொண்ணுடைய எந்த அப்னார்மலான நடவடிக்கை உங்களுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது காலேஜ் முடிச்சுட்டு வர்றது லேட்டாக வர்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா ரெண்டரை மணிக்கு காலேஜ் முடியுது அவங்க ஆறு மணி ஆனாலும் இல்லை அஞ்சரை மணி இல்லை ஆறுக்குள்ளே வந்து வர்றதில்ல கொஞ்சம் லேட் ஆகுது லேட்டானால் ஏன் லேட்டுன்னா டிராஃபிக்கு ஆகிடுச்சுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன்றாங்க ஆனால் ஐந்தாஸ் போனேன்றாப்புல யார் கூட போனேன் ஏன் போனேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட போனேன் அது அதுக்கு அது கொஞ்சம் நெருடல் இருந்துன்னே இருக்குது அப்பா நீங்கள் வந்து வீட்டில் நிறைய நேரம் இருக்கிறது இல்லை நான் உங்கள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியறதுல அம்மாக்கு எல்லாமே தெரியும் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா நான் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போறேன் இத்தனை மணி நேரம் ஆகும் நான் ஆறு மணி ஆகும்னு சொல்லிட்டு தான் பா போவேன் இது வரைக்கும் சொல்றேன் உண்மையிலேயே எங்க அப்பா எங்க அண்ணனை விட எங்க அம்மா எங்க அண்ணனை விட நான் எங்க அப்பா கிட்ட தான் வந்து நிறைய ரொம்ப ஃப்ரீயா பேசுறேன் எங்க அம்மா கிட்ட கூட ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் அம்மா இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எங்க அண்ணன் கிட்ட மோஸ்ட்லி நான் நிறைய விஷயம் சொல்ல மாட்டேன் நீங்க அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன் இனிமேட்டு பண்றேன் அவ்வளவுதான் நன்றி வேற சார் சொல்கிற கட்டுப்பாடு போடக்குள்ள கட்டுப்பாடை மீறி போகக்குள்ள தான் பேரண்ட்ஸுக்கு வந்து சந்தேகமே வருது ஒரு இன்னைக்கு ஒம்பது மணிக்கு நீ வந்து வீட்டுக்கு டெய்லி ரெகுலராக ஒம்பது மணிக்கு வந்துடு சரி சொல்கிறோம் ஒம்பது மணிக்கு வராமல் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வரக்குள்ள அது என்ன தவறு நடக்குது நடுவில் பேரண்ட்ஸுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா வயசு அது மாதிரி வயசு வச்சு எந்த தப்புனாலும் பண்ணலாம் இந்த வயசுக்கு அது பேரண்ட்ஸ் கண்டுபிடி எல்லாத்துமே பேரண்ட்ஸ்க்கு கூட போக முடியாது ஓகே டேட்டா வந்தா பைய மேல சந்தேகம் வருது கண்டிப்பா வரும் வேற வேற இந்த காலத்து பிள்ளைகளுடைய எந்த ஒன்னு சொன்னு சொன்னு சொ வர 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 ஓனுக்கு பதிலுக்கு வரேனா இல்ல இன்ஸ்ட்ருமெண்டோட வாழ்க்கை நடத்துறாங்க வீட்டுல வரக்கூடிய கெஸ்ட் அந்த மாதிரி யாரோட இன்ட்ராக்ஷன் எதுவும் வச்சுக்கிறது இல்ல சரி யாரையும் மதிக்கிறது இல்ல வீட்டுல இருக்காங்க யாராவது வெளியில இருந்து யாராவது தெரிஞ்சவங்க கெஸ்ட் அந்த மாதிரி வரும்போது மணிக்கணக்கா போன்ல பேசிக்கிட்டே இருப்பா சரி நான் எதுவும் வந்து சம்டைம்ஸ் கேட்பேன் என்னன்னு கேட்டா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா எனக்கு அவங்க அம்மாச்சிட்ட சொல்கிறது கூட என்கிட்ட நிறைய விஷயங்கள் அம்மாச்சி மூலமே தான் வருமே விழிஞ்சு டேரக்டாக என்கிட்ட வராது கடைசியாக ஃபைனலாக பர பல பிரச்சனைகள் மாட்டின பிறகு கடைசியாக ஃபைனலாக வரும்போது ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப தடுமாறி வேணாம் கனெக்ட் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறான் பண்ணவே மாட்டேங்கிறான் எங்கள் வந்து எங்கள் அம்மா வேணா வேணாம் கேட்டுக்கிறேன் கோழி குவிச்சா எங்கள் அம்மாச்சிட்டே எம்மாட்ட கேப்பேண்ணா ஏன் கேட்டால் கரெக்டாக ஏழு மணி ஆகிடுச்சுன்னா அவள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவா ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட அவளா அவளுக்கு எமெர்ஜென்சின்னான்னு சொன்ன மட்டும் எனக்கு கால் பண்ணி எதாவது மேட்ரு வரும் அதர்வைஸ் வந்து அப்படி அவங்க அன்கம் நான் கம்யூனிகேட்டபிளாக இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான சஞ்சலத்தை ஏற்படுத்தது சஞ்சலமே வேதனையாக இருக்கு என்ன ஏதா இருந்தாலும் டக்குன்னா சொல்லலாம் ஏதாவது த்ரூ துரோத மதர் என்னுடைய அம்மா மூலியமா எனக்கு வருது அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏங்க ஏன் அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சின்ன வயசுலேருந்தே வளர்த்தது எல்லாமே அம்மாச்சி பாட்டி தான் சார் ஸோ அம்மாச்சிக்கும் எனக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து எங்கள் அம்மா கிட்டே கிடையாது இவங்க ஃபாரின் போயிட்டாங்க ஸோ அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இவங்க வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது எதா சொன்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப டென்ஷனாக கத்துவாங்க நான் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ரொம்ப கத்துவாங்க அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு மூணு நாள் ஆகும் அதுக்குள்ள தேவை வந்து முடிஞ்சே போய்டும் அதான் என் ப்ராப்ளம் ஆனால் பாட்டி கிட்ட ஈஸியாக வந்து இதை தான் இவ எதிர்பார்க்கறா

நான் வந்து அங்கே வந்து ஒன்றுமே சொல்லவே முடியாது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் நான் விட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க சரி உங்கள் பிள்ளை நீங்கள் வச்சுக்கோங்க நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் வந்துருக்குது இன்னும் சொல்லப்போனா இவன் ஏன் பிள்ளைன்னு சொல்றத விட எங்கள் அம்மாவோட பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து யாருமே இல்லாமல் நிக்க போறாளோன்னு பயந்து கூட நான் இருக்கேன் அந்த பயம் எனக்கும் இருக்கு சார் சொல்லலை இருக்கு எனக்கு இருக்கு சார் ஆனால் அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு வர்றப்போ அவங்க வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது இந்த பிரச்சனை இப்படி ஃபேஸ் ஃபேஸ் பண்ண வந்தாலுமே அவ வந்து நிறைய மறைச்சிரவா நிறைய விஷயங்கள் மறைச்சிரும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ரொம்ப 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 நொந்து நொந்து அது இப்படி எப்படி சொல்கிறேன்னா அவளுக்கு ஃபாதர் கிடையாது அந்த ஃபாதர் இல்லாத ஏக்கத்தை நான் வந்து அந்த ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு நான் பண்ணியிருக்கிறேன் எல்லா விதத்துலேயும் அவருக்கு எந்த ஒரு ஏக்கமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எந்த விதத்துலேயும் அவளை வந்து ஒரு சின்ன கூட இயங்கக்கூடாதுன்றது ஆனால் அந்த அந்த ஏக்கம் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்பா இல்லைன்ற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லாருமே அவளுக்காக நான் அளவுக்குமே நாங்கள் செய்கிறோம் ஒன்று கேட்டால் பத்து வரும் அந்த மாதிரி செஞ்சுமே அவளுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை அம்மா வந்து எப்போ இந்த நிமிஷம் எப்போ சொன்னாலும் அம்மா என் மேலே பாசமாகவே இல்லை யார்கிட்டையும் எதிர்த்தாலும் எங்கள் அம்மா என்கிட்ட பாசமாக இல்லை அந்த வேதனை கேட்க கேட்க நான் படுற அவசியம் என்னென்னு எனக்கு தான் தெரியும் எங்கள் அம்மா பாசமாவில் எப்படி ஹை நான் வந்து எப்படி நெஞ்ச பிளந்தா காமிக்க முடியும் நான் உன் மேலே பாசமாக இருக்கேன்னு நான் வந்து அனுமதி இல்லையே நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் ஆனால் அதுக்கு அது புரியாது ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் எங்க அம்மா கேட்கும்போது எனக்கு ஒரு பிள்ளை எனக்கு ஒரு பேரப்பிள்ள இத்தனை பிள்ளைய பத்தி எனக்கு ஒரு பிள்ளை எனக்கு கொஞ்சத்துக்கு இந்த பிள்ளையை மட்டும்தான் எனக்கு விட்டு கொடுன்னு கேட்கும்போது நான் விட்டுக் கொடுத்துட்டேன் அதே சமயத்துல என்னுடைய உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் இன்னைக்கு தான் நான் எழுந்துட்டு இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் தனியாக தான் இருந்துட்டு இருக்கிறேன் கடைசி அவங்க அம்மா இவங்களை எப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க பக்கத்துலேயே வர்றது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் டச் பண்ற திருச்சு ஓடிடுவா சார் பக்கத்துல போய் என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கிற அவள் என்னை வந்து என்னைக்காவது அம்மானு கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா கூப்பிடறது கூட உண்டாமான்னு கூப்பிடுவா இல்லைன்னு சொன்னால் என்ன பாப்பி அப்படின்பா அவள் கூப்பிட்றத என்னை பார்த்தா ஆத்தா எங்கே இருக்குன்னு சொல்லி தான் உள்ளே வருவா இந்த மாதிரி வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் நான் எடுத்துக்குவேன்ஜி நான் வந்து அம்மானு அவருக்குள்ள என்னது அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் கீழே வாங்கணே கம் டவுன் கூப்பிடுங்க அம்மாவை கூப்பிடுங்க அம்மான்னு சொல்லி கூப்பிடுங்க அம்மா வாங்கம்மா சத்தமாக கூப்பிடுங்க

குழந்தை மாதிரி இருப்பா சார் அதாவது சின்ன குழந்தையில இருக்க மாதிரி அது அந்த ஃபீல் வந்து அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளை போயிட்டு அந்த தொடுவேன் அது தொட்டு தடை கொடுத்துட்டு பேசாம வந்து படுத்துருவேன் நைட்ல நான் படி உங்க அம்மா நீங்க தூங்கியில வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் என்ன அம்மாட்ட அன்பா பேசுறதுல என்ன சிக்கல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்ல சின்ன வயசுல அப்பா இல்லையா அம்மா இருந்திருக்கணும்னு நான் நிறையவே நினைப்பேன் என்னன்னா எங்க கூட படிக்கிற எல்லாம் ஸ்கூல்ல வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா கொண்டு போய் விடுவாங்க ஏன்னா தாத்தா பாட்டி தாத்தா தான் விடுவாங்க சோ இவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அவங்க வந்துட்டு எனக்கு தலைசி விடணும் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் இதெல்லாம் எனக்கு இருக்கு ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல உன்னை நான் ஆறு மாசம் வரைக்கும் உன்னை அப்படி நல்லா வளர்த்த நல்லா வளர்த்தேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ணல பட் ஆனா இருக்காங்க ஃபாரின் போனாங்க எனக்காதான் போனாங்க நானே ஒத்துக்கிறேன் என்ன என்ன இது பண்ணணும்னா போ என்ன லைஃப் நல்லா இருக்கணும்னா போனாங்க மகளாக நீங்க எல்லாத்தையும் அவங்ககிட்டயும் சொல்லணும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறாங்க சரி சரி நான் சொல்றேன் அப்போ கொஞ்சம் பொறுமையா ஒருமைக்கு தான் போதும் அவங்க பொறுமையா இருக்கணும் நீங்க அவங்ககிட்ட சொல்லணும் தேங்க் யூ ராண்ஸ்ரீ Thank you. Thank you, ma'am. So, இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. பதின் பருவத்து பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் இடையில் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய நிறையிருக்கிறது. நிறைய பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வரவிருக்கிறார்கள் காத்திருங்கள் இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஸ்டேட்யூ உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம் டி கம்பிகள் பதின் பருவத்து பிள்ளைகள் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய பயம் மற்றும் கட்டுப்பாடுகள் இன்றைக்கு அந்த மனநிலை எப்படி பயணிக்கிறது அப்படின்னு ரொம்ப உள்ளார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் அம்மா அப்பாக்களுக்கு பயம் இருக்கிறது கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் பிராயத்து பிள்ளைகள் இந்த கட்டுப்பாடுகளை மீறவே பல நேரங்களில் முயற்சிக்கிறார்கள் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோ அல்லது எப்படிப்பட்ட நடைமுறைகளோ இந்த தலைமுறையை சரியாக வழி நடத்துவதற்கு பயன்படும் ஜென் நெக்ஸ்ட் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் முந்தைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது அதை இட்டு நிரப்ப இந்த நிகழ்ச்சி பயன்படுமா என்கிற முயற்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இப்போது நம்மோடு சேர்ந்து பேச போகிறாங்க ஒருவர் எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தா திரு பாஸ்கர் சக்தி அவர்கள் லெச் வெல்காம் வெல்கம் சார் இன்னொருவர் நடிகர் மற்றும் இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் வெல்கம் சார் பிளீஸ் ஸோ இவங்க இரண்டு பேர்கிட்டே நம்ம பேசினால விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது அவங்க Facebookல இருக்கது எங்களுக்கு பிடிக்கலங்க Facebookல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்குது எந்த வகையில சஞ்சலப்படுத்துது எந்த வகையில சஞ்சல பண்ணதுனாக்க வேற ஏதாவது கெட்ட வழியில அவங்க போய்ட கூடாது இல்லீங்களா கெட்ட வழினா கெட்ட வழி மீன்ஸ் என்னன்னா வேற ஏதாவது டர்ட்டி பிக்சர்ஸ் ஏதாவது பார்க்கறதோ இல்ல வேற அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அது இன்டர்ஃபியர் ஆவறது ஓகே போர்னோ சைட்ஸ் போய்டுவாங்களான்னு பயப்படுறீங்களா கண்டிப்பா டர்ட்டி பிக்சர்ஸ் பாத்துるவீங்கன்னு பயப்படுறாங்க சரி அதனால கெட்டு போயிரு வாழ்க்கைன்னு கவலைப்படுறாங்க ஓகே பட் சார் அது என்னன்னா Facebook பாக்குறதுன்னா இவங்க பக்கத்துலயே வந்து நின்னுக்குறாங்க எப்பவுமே ஆ பக்கத்துல எல்லாம் விடவே மாட்டாங்க பக்கத்துல வந்து நம்ம போக முடியுமா கதவ மூடி தாப்பால் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் வந்த அந்த மாட்டாங்க அந்த நம்மளோட பேஜ்ல என்னென்ன இருக்கோ அவன் போஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் வரும் சார் Facebookல வால்னு இருக்குது அதுக்கு தான் யாவன் அடிச்சு ஓட்டனால அது அங்க நிக்குது அதுல வந்து இப்போ திடீர்னு பால் போட்டோ அப்படி சர்ன்னா கிராஸ் பண்ணிட்டனா யாவ யார் இந்த பொண்ணு

கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு தெரியாது அதனால வேணா காஷனா கொஞ்சம் சொல்றோம் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயத்துல நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம் நீங்க பண்றது நியாயம் அப்படின்னு படுற பட்சத்துல யூ கன்வின்ஸ் யுவர் மதர் அவங்களுக்கு ஓபன் பண்ணி பார்க்க தெரியாது சார் அதெல்லாம் சும்மா முக்கியமான ஒரு காரணம் ஒரு நிமிஷம் ஆஹா நம்ம கையில கம்ப்யூட்டரே கையில கொடுக்க மாட்டாங்க அப்பா ஒரு பக்கம் புடிச்சுபாங்க புள்ள ஒரு பக்கம் புடிச்சுபாங்க அவங்க எங்க இருந்து பார்க்கிறது சார் என்னாரும் டிவி சீரியல் பார்ப்பாங்க சார் ஒரு புது படம் கூட பார்க்கிறதுக்கு வெளிய கிளம்பறதே இல்ல டைவேட்லாம் பண்ணாதீங்க ஃபேஸ்புக் விஷயத்தில் உங்க நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்னா உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்கிறான் சார் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறது ஒன்றும் கேட்டு பாருங்க என் பசங்க ஃப்ரீயாக ஓப்பனாக என் பக்கத்தில் உட்காந்துக்க மம்மி டேடி நீங்கள் பாருங்க இந்த படத்தை பாருங்கன்னு எந்த பசங்களாவது சொன்னாங்கன்னு எந்த அப்பா அம்மாவது கை தூக்க சொல்லுங்க சார் சலனத்தையும் சஞ்சலத்தை ஏற்படுது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துலாம் போயெல்லாம் உட்காந்து எல்லாம் பார்க்க முடியாது நிச்சயமா குழந்தைங்களை ஒத்துக்கவே இல்லை முடியாது ஒன்றா அவன் தனி ரூமில் தான் இருக்காங்க கம்ப்யூட்டரில் நம்ம பக்கத்துல எல்லாம் போக முடியாது ஸோ எங்களுக்கு நிச்சயமாக நைன்டி பர்சன்ட் ஒரு டவுட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டெஃபினட்டாக டவுட்டில் தான் வாழ்ந்து இருக்கோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வேற சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டு போகிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது பயப்படுறோம் நாங்கள்ங்கிறவங்க யார் எனிடைம் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க பக்கத்தில் ஃபோன் இருக்கும் ரூம் லாக் பண்ணிவிட்டு வாங்க தட்டுனா லேட்டாக தான் ஓப்பன் ஓப்பன் பண்ணுவாங்க ரூமை ஓகே லேட்டாக தான் என்னன்னு கேட்டால் இல்லை இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு வாங்க அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி தடுமாட்டம் இருக்கும் மை கொடுங்க எஸ் ஒரு நியாயமான பயம் இது கதவை தட்டுனா லேட்டாக தான் கதவு திறக்குது அதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது Facebook யூஸ் பண்ணா சோ நாங்க வந்து அதنا லாக் பண்ணிட்டு தான் வந்து டோர் ஓபன் பண்ணனுமே இல்லனா வந்து எங்களுக்கு அவ்ளோ ஒரு டார்ச்சர் அவ்ளோ ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க டார்ச்சர்லாம் இல்ல சார் கண்டிப்பா டார்ச்சர் Facebook-அ நீ டீஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாது இதான் பாயிண்ட் யூஸ் பண்ணாத அதனால உங்களுக்கு என்ன இருக்கு ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவளோட சிஸ்டம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேயா போட்டோவா இருக்கும்

ரூம் குடுத்து தப்பு தான சார் சரி நாங்க ரூம் குடுத்துறாங்க லாக் பண்ண கூடாதுனா என்ன சார் சிஸ்டம் குடுத்துறாங்க Facebook யூஸ் பண்ண கூடாது ஃப்ரீயா இருக்கணும் தான் எல்லாம் பண்றோம் எதுக்கு லாக் பண்றீங்க தான் நான் கேக்குற லாக் பண்ணும்போது அங்க ஏதோ நடக்குது ஏன் ஏன் லாக் பண்றேனா ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அவட்ட ஒரு கொடுங்க ஏ ஏ வை யூ ஆர் சப்போர்ட்டிங் வை யூ ஆர் ஃப்ரீடம் னு கொடுத்துட்டு அது என்ன கண்ட்ரோல்ட் ஃப்ரீடம் நீ கொடுத்தா ஃப்ரீடம் முழுசா கொடு நான் வந்து உனக்கு ஃப்ரீயா விடுவேன் ஆனா நீ வந்து இப்படி தான் இருக்கணும் சில விஷயம் பண்ணனும் சில விஷயம் பண்ணணும் ஃப்ரீடம் குடுக்கறோம் சார் அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களோட பிரச்சனை இப்ப என் சன் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பான் எங்க பேச்சு மீறி போறது இல்லைன்னும் எனக்கு தெரியல தெரியும் எங்க வெளியில போனாலும் இந்த டைத்துக்கு வந்துடும் இந்த அது ஓகே ஆனா நான் இந்த விஷயத்துல எதுக்கு பயப்படுறேன் நீங்க தான் ஃப்ரீ எல்லா ஃப்ரீடமும் நான் மம்மி குடுத்துருக்கும் போது நீ எதுக்கு லாக் பண்ற

ஒரு அலர்ட் இருக்கணும் இல்ல அதே நீங்க மம்மி கூப்பிடும் நாங்க பாக்குறோம் இல்லையா எங்க அட்டென்ஷன் ஃபுல்லா உங்க மேல இருக்கும் ஏன் உங்களுக்கு மட்டும் எங்க மேல இருக்க மாட்டேங்குது சார் அவங்க கேக்குற கேள்விங்க தான் சார் தேவையில்லாம ரொம்ப கேள்வி கேட்டு 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 கேள்வி இல்ல என்ன பண்ற எது பண்ற அதாவது அவங்க உண்மையிலேயே எங்களுக்கு போய் டைம் ஸ்பென்ட் பண்ண பிடிக்கிறது இல்ல ஏன்னா எப்பவுமே ஒரு கேஷுவலாவே பேச மாட்டாங்க நம்மள இன்னும் அவங்க கவனிக்கிறாங்களாம் நம்ம கெட்டு போய்டுவோம் நம்மள தி திங் தட் தேர் ரெகுலேட்டிங் அஸ் அண்ட் தே நோ எவ்ரி திங் அபவுட் அஸ் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து புத்திசாலி நாங்கள் நினைக்கிறோன்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடு indha இந்த பையனுடைய இந்த பாயிண்ட்டுக்கு உங்கள்கிட்ட யார்த்த பதில் இருக்கு நீங்கள் சொல்றீங்க அம்மா அப்பாலாம் முட்டாளும் இந்த காலத்து பிள்ளைங்க நினைக்கிறதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாருனா இந்த காலத்து பயிலாம் ஒன்றுமே தெரியாது இல்லை சார் நாங்கள் அப்படி அப்படின்னா எப்படி தொடர் கண்காணிப்பு நீங்களே தான் சொல்றீங்க பேசால் இது வரைக்கும் நீங்கள் பேசினால நான் வேணால் உங்களுக்கு திரும்ப ரீவென் பண்ணி போட்டு காட்டுறேன் இந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் நம்ம தான் சொன்னோம் அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் வழி தவறி போயிடுவாங்க சார் வலி தவறி போயிடுவாங்க சார் இல்லை இல்லை அப்படின்னு நான் சொல்றதில்லை சார் ஏன்னா என் சன் கேட்டேன் நான் சொன்னதில்லை அங்கே கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க இவர்கிட்ட கொடுங்க இவருடைய கேள்வி உங்கள் பதில் அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதா எல்லாமே தெரியும் தப்பு தெரியுதா தெரியுதான் தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாமும் தெரியும் என்பது தான் பயம் சார் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் வாழ்க்கையில் நம்ம பெரிய வரவே முடியும் இப்போ இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல சார் வந்தாங்க ஆடு வேலிக்குள்ளே வச்சுருந்தா தான் அதுக்கு சேஃப்டி வெளியே போச்சுன்னா செத்து போயிடும் வேலையில் இருக்கிற ஆடு தாண்டி போனால் தான் செத்து போயிடும் ஏன்னா வெளியே உலகம் தெரியாது எப்போவுமே வெளியே மேயிற ஆடுக்கு எங்கே போனால் அடி போடும் எங்கே போனால் உஷாராக இருக்கலாம்னு தெரியும் வேலிக்குள்ளே இருக்க ஆட்டுக்கு தான் வெளியில் போனால் பழக்க தெரியாது வெளியில் சுற்றுற ஆட்டுக்கு எங்கே இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐ நோ மை லிமிட்ஸ் ஐ நோ வாட்ஸ் ரைட் ஐ நோ வாட்ஸ் ராங் என்னிடம் ஒரு தெளிவு இருக்குங்கிறார் அந்த பையன் நாங்கள் வெளியே போய் அனுபவப்பட்டாங்கிறாரு நாங்கள் தான் முன்ன ஒரு நாற்பது வருஷமாக அனுபவப்பட்டு இவங்கள ஒரு ரவுண்டுக்குள்ளே வைக்கிறோம் இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது நாங்கள் பட்ட அனுபவம்லாம் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு மறைக்கிறாங்க நான் தம் அடித்தேன் தண்ணி அடித்தேன் பொம்பளை சவகாசம் வச்சுருந்தேன் அதெல்லாம் நீங்களும் வச்சிக்காதீங்க அப்படி ஒரு பயம் எங்களுக்குள்ளே அப்போ இந்த பயம் வருவதற்கான காரணம் நீங்கள் தவறாக இருந்ததா அல்லது எல்லாம் ஒரு சமூகத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு தவறான முறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே அதாவது உங்க நீங்க நீங்க வந்து அடிபட்டது மாதிரி உங்க பிள்ளைங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆமா ரைட்டு நீங்க இது என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ அவங்க கிட்ட நீங்க முதல்லயே கேட்டப்போவே அவங்க வந்து எல்லாருக்கும் இது பசங்க மேல இந்த பயம் அந்த பயம் இப்படியே போயிடுவாங்களோன்னு பயம்ன்றாங்களே உண்மையான பயம் என்னன்னா அவங்க அந்த அப்படிதான் இருந்தாங்க அப்படி நாங்கள் ஆயிடுவோன்ற பயம் தானே ஸோ அவங்க இப்போ நல்லா தானே இருக்காங்க நாங்க மட்டும் ஏன் கெட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்க என்ன கோல் போட்டாலும் திரும்ப அடிக்கிறாப்லேயா சார் ஆக்சுவலி அந்த அந்த முதல்ல எங்களுக்கு நடந்த அந்த தவறுகள் அவர்களுக்கு வந்துருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய எல்லாருடைய ஆதங்கமும் அதை உணர்ந்து சொல்லும்போது ஏன் அதை அவங்க எடுத்துக்கிற கூடாது கரெக்டாக நாங்களும் அந்த தப்புல தடி அடிபட்டு மிதிப்பட்டு அந்த தவறுகளால் தண்டிக்கப்பட்டு நாங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க ஏன் எதிர்பார்க்கணும் அச பேரண்ட் நாங்கள் சொல்கிறத அவங்க எடுத்துக்கலாமே பட்டோம் பட்டோம்னு சொல்றீங்க அதெல்லாம் பாடமா நினைங்க அவங்க கற்றுக்கிட்டதுனால தானே சார் நல்லா இருக்காங்க இன்னைக்கு ஒரு நல்லதே தெரிஞ்சவனால ஒன்றும் பண்ண முடியாது எது கெட்டதுன்னு தெரிஞ்சாதான் அதுலேருந்து விலகிக்கவும் தெரியும் அந்த தப்பு பண்ணாதான் அதுக்கான பாடம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பையன் அழகாக தமிழில் பேசுறீங்க வாழ்த்துக்கள் தம்பி மம்மி டேடின்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது அம்மா அப்பான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் அம்மா அப்பா தான் பிடிக்கும் சூப்பர் இதுதாங்க ஒரு டெவலப்மெண்ட்டு

வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நீயானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் வீட்டிலும் இருக்கக்கூடிய பதின் பருவத்து பிள்ளைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அவர்களை எப்படி கையாளுவது இருவருக்கும் இடையிலான தலைமுறை இடைவெளியை ஈட்டு நிரப்ப என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது பேசுவோம் பத்தாவது வரையும் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது இப்ப அதுக்கப்புறம் வந்து வீட்டுல தங்குறதே கிடையாது இருபத்தி மணி நேரம் வெளியில தான் இருக்கு ஆமா அப்படிலாம் கிடையாது சார் காலேஜ் போயிட்டு மிச்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்றது தப்பு இல்லையா சார் அப்போ வெளியில இருக்கல கொஞ்சம் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு ஜாலியா இருக்க மாதிரி வீடு ஏன் போர் அடிக்குது வெளிய ஏன் ஈர்க்கிறது வெளி உலகம் கட்டுப்பாடு போட்டு வைக்கிறதுனால சார் வீட்டில் போர் அடிக்குது கட்டுப்பாடு போட்டு வைக்கிறதுனால போர் அடிக்குது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகத்தோட பாக்குறதுனால வீட்டில் போர் அடிக்குது வெளியே அங்கே எங்களுக்கு அந்த சந்தேகம் கிடையாது ஸோ நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சுதந்திரமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நிம்மதியா இருக்குன்னு சொல்லலாம் நிம்மதியா இருக்கு வெளியே நாலு இடத்துக்கு அவங்க கூட தான் போக முடியுது பத்தாவது வரையும் எங்க கூட எங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தான் பத்தாவது வரையும் இப்போ ரொம்ப இது வீட்டில் தங்குறதே கிடையாது அவங்க அப்பா வரதுக்கு முன்னால கூட வாடாங்கிறேன் வரவே மாட்டான் பத்து பத்து மணி வரையும் வெளில ஊற சுற்றுறான் சிம்முக்கு போகிறேன் சிம்முக்கு போகிறேன்னா பத்து பத்து மணியும் அது வீட்டுக்கு வர அவங்க அப்பா என்கிட்ட சண்டை போகிறேன் இவ்வளோ நாள் நல்ல பிள்ளையா இருந்துட்டு இப்போ எதுக்கு வெளியில் போனான் என்ன தப்பு எது நீ கண்டிக்கல பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள்டே புலங்கிட்டு இருந்த பிள்ள இப்போ இப்படி பண்ணுறாரு ஏன்னு நினைக்கிறீங்க என்ன காரணமாக இருக்கும் அது தெரில

தம்பி கூட பேசிக்கிட்டு தம்பி உங்க அம்மாவோட பயம் வேற நீங்கள் அண்ணிய பிள்ளையாக மாறுகிறீர்கள் தம்பி கூட பேசுறது இல்ல அப்பா அம்மா கூட இன்டராக்ட் இல்ல வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து போறீங்க பயப்படுறாங்க புள்ள கையை விட்டு போயிருமோன்னு அந்நியமா இல்ல போறீங்க இல்ல அப்படிலாம் இல்ல என்ன அது அவங்க என்ன உணர்ச்சி வச்சுட்டு கரெக்டா சொல்றாங்க அப்படிலாம் இல்லன்னு ஒரே வார்த்தை அவங்க புரிஞ்சுக்கல சார் அது அவ்வளவுதான் சார் பேச்ச குறைஞ்சிச்சு இப்ப ரெண்டு மூணு வருஷமா அம்மா அப்பா கிட்ட பேச்சே இல்ல வார மாதிரி வந்துட்டு அப்படியே சோப்பால படுத்து கிடக்கிறது டிவி பாக்குறது சாப்பிடுறது படுக்கிறது ஒரு பேச்சே இல்லாம போயிடுச்சு பத்தாவது வரையும் அப்படியே குளோஸாக உட்காந்து பேசுவோம் என்ன பேசினாலும் எது ஒரு தப்பு நடந்தாலும் எது பண்ணாலும் உடனே நேராக சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு இப்போ அந்த பேச்சை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய் உங்க உங்கள் பிள்ளை உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும் பத்தாவது வரையும் அப்படி இருந்தால் அது மாதிரி பேசு இல்லை சார் அப்போல்லாம் எதுவும் இல்லை சார் அவங்க அப்பா காலையில் போயிடுவார் நைட்டி தான் வருவார் அவங்க அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் தொட்ட தொண்ணூறு நான் தான் பார்த்துக்கணும் ரெண்டு பேருமே வேணும் இப்படி எந்த பையன் இப்படியா மாறினா அப்படின்னு தான் எனக்கு ஆதங்கம் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன் சார் அதில் அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் நான் தனியாக நான் பார்த்துக்க அப்படிலாம் வாழ முடியாது அவங்க வேலையை அவங்க பார்த்துருந்தா நீங்க இங்கே இருக்கவே முடியாது அப்படி யாராலையும் வாழ முடியாது இப்போ வேணா தோணல நீங்க அவ்வளோ மெச்சு விடா என்ன நீங்க உங்க வேலையை நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு சம்திங் இஸ் தேர் நீங்கள் வேணா அந்த ஷோ முடிச்ச பிறகு உங்கள் அம்மா கிட்ட தனியாக பேசுங்க ஏன்னா ஏதோ ஒன்னு இருக்குனதுக்கு நடுவில் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல இங்கேயே கூட நீங்கள் உங்க அம்மாட்ட பேசுற மாதிரி பேசலை ஆக்சுவலாக இங்கேயே கூட நீங்கள் வெளியால் மாதிரி தான் உங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது ரைட்டா உங்கள் நட்பு வட்டம்லாம் இருக்கலாம் நண்பர்கள்லாம் அந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவங்க தான் யாரும் மறுக்கல ஆனால் குடும்பத்தில் யார்டையுமே பேச முடியாத அளவுக்கு விலகி போகிறீங்கன்னா வேறு ஏதோ பிரச்சனை நீங்கள் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் குடும்பம் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் எனக்கு படுது தரிசனம் ஹோம் லாட்ஜு கிடையாதுல்ல அது வீடு வீட்டுக்கு நீங்கள் மூத்த பிள்ளை வேற ஒரு அம்மாவுக்கு சின்ன பதட்டம் இருக்கதாக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணும் சினிமா பார்க்கணும் பொழுதுபோக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டு சமூக சீரழிவை வந்து உற்று நோக்கிற பார்வை எத்தனை பேருக்கு இருக்கு ஏன்னா நட்புன்றாங்க அந்த காலத்துலயே சொன்னாங்க கூடா நட்புன்னு ஆனா இப்போ அந்த கூடா நட்பை பத்தி யோசிக்க கூடாதா நிறைய கூடா நட்பு இருக்கு இப்போ இவன் என் பையன் ஒழுக்கமா இருக்கான் சார் அனுக்கு அதை பத்தி பயம் இல்லை ஆனா இவன் வெளிவட்டாரத்துல போய் பழகிறப்ப இவன் வந்து வெள்ளை உள்ளத்தோட இருக்கிறான் இவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்

அது எப்படி சார் ஒத்துப்பாங்க அது எப்படி ஒத்துக்குவீங்க கேளுங்க ஏன்னா உங்க பையன் நல்ல பையன் உங்க பையன் நல்ல பையன் அதே மாதிரி வெளியில இருக்க பையன் நல்ல பையன் அவருக்கு கூட சொல்றாரு நாங்க வேலி வெளியே போறப்பதான் எங்களுக்கு அனுபவம் கிடைக்குது நாங்க பாத்துப்போம் என் வாழ்க்கை நான் அவருக்கு இப்பதான் சொன்னாரு சரி நான் வேலி தண்டி விளையாட விளையாடு வந்து பாதிப்புக்குள்ள ஆயிடும் அது ஆபத்துல என்ற கவலை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அவர் வேலி தரனாதான் கத்துக்க முடியும்னு அவருடைய அவருடைய பார்வையாரு வேலி தானா கத்துக்கணும்னு சொல்ல வேலியே இல்லாத ஆடுக்கு தான் எல்லாம் தெரியும் தானா ஆடு செத்து போயிடும் பிராய்லர் கோழி வெளிய போனா லாரியில் அடிபட்டு செத்து போயிடும் சார் அவர் அதுவே நாட்டுக்கோழி சாவ அனுபவங்களை அவர் கத்துக்கிற இது பண்ண சார் அந்த பையன் பாயிண்ட் அடிக்கிறான் நீங்க எக்ஸாம்பிள் தான் சொல்றீங்க சார் இவ்வளவு நேரம் அவர் இலக்கியம் அது இது அரிஸ்டாட்டில் அது வழுக்க விழுந்த பின் கடைத்த சீப்பு தூய உள்ளம் வெள்ளை உள்ளம் எல்லாம் அசம்ஷன் தான் பேசுறாரு தவிர இப்போ வரைக்கும் யாரும் ஃபேக்டர் பேசல பாத்தீங்களா என் பையன் நல்லா இருப்பான்னு அவருக்கு தோணுது எங்க அம்மாவுக்கும் என் பையன் நல்லா இருப்பான்னு தான் தோணுது அவர் எப்படி போதும் மிச்ச பசங்கள்லாம் கெட்டு போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எங்கள் அப்பா பொறுத்தீங்கன்னா தெரியுமா எல்லாமே காசு கொடுத்தா எல்லாமே நடந்துடும் பையனை காசு மட்டும் தான் உங்களுக்கு இப்ப படிக்க வேணுமா படிக்கிறோம் இந்த செலவு வேணுமா செலவு இது வரைக்கும் சார் நான் சீரியஸா சொல்றேன் ரொம்ப ஆத்துல ரொம்ப வழியில் சொல்றேன் எங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஆஃப் ஹவர் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி பேசினது இல்லை சார் இது வரைக்கும் பிறந்துருந்து சார் சார் இங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல ஒரு கேப் தான் இருந்திருக்கு

அவனுக்கு பிடிச்ச கலர் ரைட் கலர் சார் தப்பு ரைட் கலர் என்னை கலர் ரைட் கலர் பிடிக்கும் சார் தப்பு ப்ளூ கலர் மட்டும் தான் பிடிக்கும் என்கிட்ட எல்லாமே ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்கும் உணவு சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு சார் வீட்டுக்கு வர பையன் வீட்டுக்கு அடிக்கடி அவன் மட்டும்தான் வருவான் சார் நர்கேஷன் ஒரு பேர் வரேன் சார் சுரேந்திரன் ஒரு பேர் அவன் தான் நான் உங்களுக்கு அப்புறமா நேசிக்கிறேன் அவன் தான் ஏன்னா எல்லாமே அவன் பண்ணுவான் உங்களுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி கம்யூனேஷன் கிட்டப்பாட்டை இல்லை நான் உனக்கு சொல்லிட்டா இந்த சுரேந்தர் நான் சொன்னல உங்ககிட்ட நான் போய் பார்ப்பேன் சார் அவங்கள்ட்ட தான் பேசுவாங்க அம்மா கிட்ட தான் கேரம்பா அனுப்பாங்க சார் உங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இவெல்லாம் சொல்கிறாங்கன்னா லோ கிளாஸ் வந்து லோ க்ளாஸை சார் அதை நான் கெட்டு போயிடுவேன்றாங்க சார் எத்தனை இது சொல்லிட்டா சார் எத்தனை லோ கிளாஸ் பீக் சந்தோஷமாக இருக்காங்க சார் லோ கிளாஸ் பீக் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு கொஞ்ச நாள் மணி நான் ட்ரங் பண்ணியிருக்கேன் சார் டூ டைம்ஸ் ட்ரங்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு வாட்டி நான் வந்து என்ன ஃப்ரெண்டை என்ன பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்விமிங் பூல் போயிருந்தேன் போயிட்டு வரும்போது என் கண்ணில் வந்து இந்த எரிச்சனால கண் ஃபுல்லாக ஆச்சு அன்றைக்கி எங்கள் அம்மா கேட்டாங்க மேலே நானும் அம்மா அடிக்கிட்டு தனியாக படுப்போம் கேட்டாங்க ஏ என்னடா ஏய் உண்மையாக சொல்லி கண்ணியாக ரெட்டாக இருக்குது நான் தான் தனியாக கூப்பிட்டேன் என்ன பண்ணிட்டு அந்த அன்றைக்கி உண்மையாக இதை பண்ணலமா சத்தியமாக எதுவும் பண்ணலம்மா டேய் போய் சொல்லாதா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டேன்ட்டு அழுதுட்டாங்க அழுதுட்டு டேய் நீ குடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கு நீ குடிக்க மட்டும் தெரிஞ்சுன்னா சத்தியமாக செத்துருவேன்டா நாங்கள் அன்னைக்கு சொன்னேன் சார் எங்கள் அம்மாவை சத்தியம் தலைமை அடிச்சு சத்தியம் பண்ணேன் இதுக்கு மேலே ட்ரங்க் நான் தொடமாட்டேன்னு சத்தியமாக எது நான் தொடலை ரெண்டாவது போனால் எதுவும் தொடலை நீ எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆதரவத்தோட அப்படி கொட்டை தான் பார்க்குறீங்க ஆனால் உங்க சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு சார் ஹார்ட் பேஷண்ட்டு எங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் என்னையே பார்த்துக்க முடியல எங்கள் அம்மா எப்படி பார்த்துப்பார் எங்கள் அண்ணனை ஒர்க் பண்ணுறான் அவனாலும் முடியல நான் இருந்த ஒரே ஒரு விஷயம் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் டென்த்தர் நல்லா க்ளோஸ் வந்தேன் ஒரு வைட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மாதிரி சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி ஏன்டா என்னை விட்டு நீ இப்போ நீ கூட விலகி போய்ட்டில் என்ன பார்த்துக்கு யாருமே இல்லையா சொல்லி அழுதாங்க சார் அவங்க உங்கள் பேரண்ட்ஸ் சார் ஒவ்வொரு கண்ணித்துறைக்கும் எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு தெரியுமா நீங்கள் ஆதாரத்தில் கொட்டி பாருங்க ஆனால் அதே ஒரு விஷயம் ஒரு ஒரு உள்ள ஒரு ஃபீலிங்ஸோட சொல்லி பாருங்க ஒரு கண்ணித்துறையோட சொல்லிப்பாங்க எந்த பயனாசன் தப்பு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன் எந்த தப்பு எந்த தப்பும் செய்ய மாட்டான் சார் உங்கள் கண்ணி துணி அன்பு மட்டும்தான் சார்

ஆனால் விஸ்காம் சேர்க்கும் போதே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க மீடியா சைன் போடக்கூடாது மீடியா சைன் சைடே போகக்கூடாது ஆனால் விஸ்காம் படி மீடியா சைடு போகக்கூடாது நான் சொல்கிறேன் சரி நான் ஜேர்னலிசம் படிக்கிறேன் அப்படின்னா அதுவும் வேணாம் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது சொசைட்டி வில் டம்ப் யூ அதனால் உனக்கு அது வேண்டாம் சரி நீ என்ன நின்றுதாக பண்ண சொல்கிறீங்க அதுக்கு தான் உனக்கு இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன் நீ போய் விழுந்துட்ட அதாவது நான் எடுத்ததுக்கு வந்து மோஸ்ட்லி எனக்கு ஃபேக்கல்ட்டி வந்து

ஒரு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட மறுதரப்பில் பதில் சொல்லப்படுகிறது இருதரப்பிலும் கருத்துக்கள் வந்து விழுகின்றன சிறப்பு விருந்தினர்கள் இரண்டு பேரோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆட்சி மசாலா அணியான பவர் பை ராயன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஸ்டேச்சியூ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா அணியான பவர் பை ராயன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் பதின் பருவத்து பிள்ளைகள் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இரு தரப்பிலும் அம்மா அப்பாக்கள் மனசில் தங்கியிருக்கிற பயம் என்ன அவர்கள் போடுகிற கட்டுப்பாடுகள் என்ன இளைய தலைமுறை என்ன எதிர்பார்க்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் நம்ம கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட இப்போ பேச போகிறோம் இந்த இரண்டு தரப்புக்கும் நீங்கள் சொல்லப்போகிற அல்லது உங்களுடைய சாட்டை அடி என்ன பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது நம்ம சார்ந்த நிலை ஒன்று இருக்கும் அதைத்தான் பேசுவது நினச்சி வருவோம் நான் பெற்றோர்களை சார்ந்து தான் வந்துவேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவர்களெல்லாம் பேசி என்னை அவர்களுக்கு ஆதரவாக பேச தூண்டிட்டாங்க பிள்ளைகள் தான் எனக்கு தோண்டிடுச்சு இவங்கெல்லாம் பேசுகிற கேட்கும்போது அதுவும் குறிப்பாக ஒருத்தர் சொன்னார் நான் வந்து நாற்பது ஆண்டு கால அனுபவத்தெல்லாம் வந்து மொத்தமாக வடிகட்டி தான் வச்சுருக்கேன் அதை வச்சு பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க நான் கீழே விழுந்தேன் ஏன் முழங்கை முழங்காலலாம் சிராச்சு சைக்கிள் ஓடி பழகினேன் அதனால என் வாழ்நாள் பூரா பிள்ளையை சைக்கிளில் கேரியரில் உட்கார வச்சே கூட்டு போவீங்களா நீங்கள் அவன் விழுகவே வேண்டாமா அவன் கால் சில்லு பேரவே வேண்டாமா அவனை ஃபிசிக்கலி சேலஞ்சாக நீங்கள் நடத்தினா பரவாயில்ல மென்டலி சேலஞ்சாகவே நடத்த முயற்சி பண்ணீங்கன்னா எப்படி அவன் தாங்குவான் பெரிய சிக்கல் காரணம் என்ன இவ்வளவு எல்லாருமே ஆனால் அன்பாக இருக்காங்க அந்த பையன் சொல்கிறாங்க காரணம் எல்லா வீட்லயுமே உங்கள் வீட்டில் யார் வீட்டில் நாலு பேர் கூட பிறந்தவங்க இருக்கீங்களா என் கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்காங்க யாராவது இருக்கீங்களா மூணு பேர் கூட பிறந்தவங்க மூணு பேர் உங்களை போக மிச்சம் ரெண்டு பேர் யாராவது இருக்காங்களா உங்க வீட்டில் அண்ணன் தம்பி ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் இதுதான் சிக்கல் என்னென்னா நம்ம அவசரமா ரெண்டே ரெண்டு புள்ள பெற்றிருக்கனால அந்த ரெண்டு புள்ளையே பத்திரமா பார்த்துக்கணும் பத்திரமாக பார்த்துக்கணும் எங்கள் ஐயா ஒம்பது புள்ள பெத்தாரு அவங்க அப்பாஜி வந்து பதினாலு புள்ள பெத்தாரு அதனால் ஒன்று போனால் தப்பு இல்லை சரி பண்ணிக்கலான்னு விட்டாங்க எல்லாருக்குமாதான் ஸ்பேஸ் இருந்துச்சு நீங்கள் இல்லாமல் மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு புள்ள மேலே திணிச்சு எல்லா கனவையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறீங்க அவன் முடியாமல் திண்டிக்கிட்டே இருக்கான் மொத்த பேரையும் வந்து குறச்சி புள்ளை பெற்று மொத்த அன்பையும் கொண்டு திணிக்கிறனால அவன் திமிர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்த வரையும் பாஸ்கர் சக்தி தான் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெண்டு மணிக்கு குறைஞ்ச வீட்டுக்கு போனதே இல்லை நைட் ரெண்டு மணி தான் வீட்டுக்கு எங்கள் அம்மா கிட்ட அதே கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கன்னா நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு ஆனால் அந்த ரெண்டு மணி வரைக்கும் என்ன இருக்கோம் அப்படின்றது இப்போ இவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது இவங்க எட்டி பார்க்க மாட்டேன்னு எட்டி பார்க்க வரும்போது அவங்க ஒதுங்கிறாங்கல்ல அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் நாளை யூ எங்கள் வயசில் வந்து ஃபேஸ்புக் கிடையாது நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னோட யாரோ ஒருத்தோடைய அப்பா வந்த உடனே பேசி நிறுத்திடுவோம் ஏன்டா நீ பாட்டினீங்க ஏன்னா எங்களுக்குள்ளே அவன் பேச்சு அது அதில் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குது எங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வர முடியாது நீங்கள் அப்புறம் இந்த பசங்க வந்து ஏன் இப்படி அப்படி போகிறாங்கன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வீடுகளில் நம்ம பசங்களை அங்கீகரிக்கிறது இல்லை அவங்கள ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் அங்கீகரிக்கிறது இல்லை எங்கே அவன் பர்சனாலிட்டி அங்கீகரிக்கப்படுறான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே தான் அவனுக்கான அடையாளம் கிடைக்கிது தான் அந்த அவர் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் அந்த வயசில் செக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரோஜேவி புக் படிச்சுருந்தாங்க பசங்க என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு புது விதமான மனசுகள்னால் அது பெண்களுக்கும் ஈஸியாக ஆகுது அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய பீதியை எல்லோரும் சொல்கிறாங்க பிள்ளைங்க மேலே கவலை கவலை ரெண்டு விஷயந்தான் வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் மேலே அதிருப்தி ஏற்படும் ஒன்று வந்து அவங்களுடைய ஃபேஷன் அவங்க உடை அணிகிற விதம் அவங்க ஹேர் ஸ்டைல் இது இரிட்டேட் பண்ணும் எப்போவுமே வயசானவங்களுக்கு வந்து இளைஞர்களுடைய ஹேர் ஸ்டைல் பிடிக்காது எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கும் எல்லோரும் முடி எப்படியே வச்சுருப்பாங்க அது என்னடா என்ன கிருஷ்ண ஸ்டைலாக பார்க்க காமெடியாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்புறம் அது அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்டெப் கட்டிங்கையும் இந்த டிஸ்கோ கிராப்பையும் கிண்டல் பண்ணுவார் இன்றைக்கி இவங்க இங்கெல்லாம் தாடி படிக்கட்டெல்லாம் வைக்கிறது பார்த்து இப்போ இருக்கக்கூடிய அப்பாக்கள் கிண்டல் பண்ணுறாங்க ஓ எந்த காலகட்டத்துலையும் அப்போ இருக்க ஃபேஷனாக ஜி முந்தினு ஏற்றுக்கிறதே கிடையாது இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் பிடிக்கும் ஒரே கவலை நம்ம பிள்ளை எவனையாவது எழுதிட்டு ஓடிடுவானோ நம்ம பொண்ணு யாரையாவது எழுதிட்டு ஓடிடுமோ பையன் யாராவது கட்டிட்டு போயிருவானோ அந்த ரெண்டு அந்த விஷயம் தான் இந்த ரெண்டு தான் மேஜரான கவலை மற்றதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன கம்ப்ளை நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவர் ஒருத்தர் ரொம்ப கவலையோடு சொன்னார்ல அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தவறுகள் நிறைய வெளியே தெரியுது சிக்கல்கள் நிறைய வெளியே தெரியுது ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய த்ரெட் இருக்குது இந்த பேரண்ட்ஸோட கவலையில் ஒரு நியாயம் இல்லாம இல்லை குறிப்பாக மாடர்ன் டெவலப்மெண்ட் இந்த செல்ஃபோனும் ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாகுது எல்லா விஷயமும் எல்லோரும் கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது அதனுடைய அந்த டேஞ்சரஸ் பிரச்சனையோட அந்த விகிதாச்சலம் அதிகமாகுது நீங்கள் இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேஸ்புக்கில் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கலாம் இவங்களை விட இவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் தெரியும் ஆனால் சமூகத்தில் அது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அது என்ன சிக்கலில் கொண்டு போய்விடும் அதை இவங்க தெரிஞ்சுக்கும் போது அது சரி பண்ண முடியாத ஒரு தவறாக கூட போயிடலாம் அந்த ஒரு கவலை இவங்களுக்கு இருக்கலாம் மற்றபடி இவங்க ஒரே அடியாக அவங்கள வந்து சொல்கிறது வந்து எனக்குமே இவங்க பக்கம் நிறைய நியாயம் இருக்க மாதிரி தெரியுது என்ன நான் எல்லா ஷோவிலையும் பேசும்போது உரையாடல் வேணும் குடும்பத்துக்கு இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் கேட்டுவிட்டேன் நமக்குள்ளே வந்து நிறைய பேசுகிறோம் நம்ம

இவங்களுக்கு என்னென்ன அவங்க கண்காணிச்சிருக்காங்க கண்காணிச்சே இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க இல்லையா நீங்கள் எப்போ அவங்க நிப்பாட்ட வாங்க நினைக்கிறீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணுவோன்னையா புள்ளை பெற்றோம்யா அல்லது புள்ளை கல்யாணம் பண்ணுவோன்னா நிப்பாட்டவே மாட்டாங்க உங்களுக்கு வயசு அறுபதாவும் புள்ளை அப்பாவுக்கு வயசு எண்பத்தி ஒன்றாவும் போதும் அவர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பார் என் காரணம் நான் எனக்கு ரெண்டு புள்ள பிறந்துருச்சு எங்கள் அப்பா என்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கார் என்ன நேரடியாக கேட்க முடியாதுன்னு ஒன்னு என் மனைவி கிட்டே கேட்குறாரு அப்புறம் என்ன செய்யறான் ரெண்டு ஆச்சு படமே பண்ண மாட்டேங்கிறான்னு என்ன நான் பல்வேறு திட்டத்தில் இருப்பேன் படம் பண்ணுறேன் பண்ணலை ரெண்டு வருஷம் அதெல்லாம் என் சிக்கல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இதை பற்றியெல்லாம் ஏன் அவர் கேட்குறான் நான் கேட்கக்கூடாது அவர் கேட்பது என் இருக்க அன்பின் மிகுதியால் நம்ம புள்ள பணம் இல்லாமல் போனால் என்ன செய்வான் இல்லாமல் போயிடக்கூடாது அதை வச்சு பாதுகாத்துக்கலாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு ஆனால் இதை நம்ம ஏதாவது சொல்லலாமா சொன்னா எழுத்து பேசுவானா இந்த வயசுக்கு மேலே வைத்து பேசுகிறா நல்லா இருக்காது இத்தனை சிக்கல் அவர் என்ன செய்கிறார் என் மனைவியிடம் தஞ்சம் புகுந்துடுறாரு உனக்காவது சொல்கிறானா அப்படின்னு இப்போ என்கிட்ட என்ன வழி இருக்குப்ப என்னை கண்காணிக்கக்கூடாதுன்னு நினைச்சா ஒன்று நான் செய்யணும் என் மனைவிக்கும் சொல்றது நிப்பாட்டிடணும் இது ஒரு வழி எல்லாருமே கிடந்த தடுமாறுங்க என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இன்னொன்று நேரடியாக அவர்கிட்ட சொல்லிடுறது இந்த இதெல்லாம் செய்கிறேன் இப்போதான் மெதுவாக தான் படம் பண்ணுவேன் மூணாவது ஒரு வழி இருக்குது யாரும் எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு நம்பிக்கையை பெறுவது சும்மா இருந்தாலும் பரவாயில்லப்பா பண்ணுவா ஏதாவதுன்னு இதில் மிகச்சிறந்த வழி அந்த நம்பிக்கையை பெறுவது நம்பிக்கையை பெற்றுட்டீங்கன்னா கண்காணிக்கவே மாட்டாங்க நம்பிக்கையை பெறாத காரணத்தால கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க சுவாரஸ்யமான இந்த கருத்து மோதலுக்கு நடுவில் ஒரு சிறிய இடைவேளை ஸ்டேட்மென்ட்ஸ் ஆச்சி மசலானி ஃபார்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் back to ஆச்சி மசலானி அனனா ஃபார்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் இளம் பிராயத்து பிள்ளைகள் டீன் ஏஜ் வெர்சஸ் their parents ஸ்பெஷல் நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அவர்களுக்கு என்ன புரியலை அவர்களுக்கு என்ன புரியல அவர்களும் அதையே தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கூடுதலாக உங்கள் பக்கம் சிறப்பு இருக்க மாதிரி தோணினா கூட சுஜாதா வந்து ஒரு பிரதமாதம் ஒன்று சொல்லுவார் பொதுவாக இளைஞர்களுக்குன்னு அட்வைஸ் மாதிரி இல்லை ரொம்ப பிடிச்ச எடுத்தாலும் சுஜாதா புது அப்படியும் அட்வைஸ் பண்ணுறதுல ஒரு விருப்பம் இல்லாத சுஜாதா அவர் ஒரு பத்து விஷயம் சொல்கிறார் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறதை முதல் சொல்கிறது தயவு செஞ்சு ஏதாவது ஒன்றை நம்பிக்கை வைங்க கடவுள் உழைப்பு இயற்கை இப்படி ஏதாவது ஒன்று நம்பிக்கை வைங்க கேள்வி கேட்காத நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம் காரணம் விஞ்ஞானம் எல்லாவற்றிலும் கேள்வி கேட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால கேள்வி கேட்காத நம்பிக்கை ஏதாவது ஒன்றும் வைங்க ரெண்டாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கடுப்பேதும் ஆனால் ஒரு மாறுதலுக்கு அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் காப்பி பொடி வாங்குறது ரேஷன் கார்டை புதுப்பிக்கிறது இப்படி உபத்திரவும் இல்லாத வேலைகள் மூணு மூணு மணிக்கு ஆரம்பிக்கிற மேட்னி ஷோ போய் பார்க்கவே பார்க்காதீங்க முதல்ல கிளாஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது தலைவலி வரும் மூணாவது பொய் சொல்லணும் அதுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும் இதற்கு பதிலாக மேட்னி ஷோவை அவாய்ட் பண்ணுறது நல்லது நாலு பக்கமாவது தினசரி படிங்க அதில் வந்து காதல் கதை இது அடங்காது இது அல்லாமல் ஒரு செய்தித்தாள் பிறரை பற்றி கவலைப்படும் ஒரு பத்திரிக்கை இது ஏதாவது ஒன்று நாலு பக்கம் படிங்க அஞ்சு தயவு செஞ்சு ஒரு அஞ்சு ரூபா சொந்தமாக சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் அடுத்த தடவை ஆயிரம் ரூபாய்க்கு கிட்ட ஜீன்ஸோ சுடிதாரோ கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற இந்தியாவில் இருக்க மேற்தட்டு வர்க்கர்கள்ல மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய ஆறு பர்சன்ட் தான் அந்த ஆறு பர்சன்ட் நீங்கள் எல்லாரும் அடங்கிடுவீங்க நீங்கள் எல்லாம் மேல்தட்டில் இருக்கீங்க இந்திய மக்கள் தொகையில் உங்களுக்கு கீழே இருக்க நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பற்றி ஒரு தடவையாவது யோசிங்க ஏழாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை வேணாலும் செய்யுங்க தயவு செஞ்சு காதல் வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காரணம் காதல்ங்கிறது தேவையில்லாத இடங்கள்ல காத்திருக்க வைக்கும் தேவையில்லாத பொய்களை சொல்ல வைக்கும் பெற்றோரோட நேரத்தை செலவில்லிங்க இந்த வயசுல உங்களுக்கு தேவை நாசமாக போன படிப்பு மட்டுந்தான் அதை செய்யுங்க எட்டு தடவையாவது ஒரு கிரவுண்டை தினசரி சுற்றுங்க எதையாவது தூக்கி வீசுங்க யாரையாவது ஓடி பிடிங்க சீட்டாடுறதும் கம்ப்யூட்டர் கேம் ஆடுறதும் விளையாட்டில் அடங்காது சரியா காரணம் உடம்பு வேர்வையை வெளியேற்றும் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அனாவசிய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படும் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கும் சரியா ஒம்போதாவது கண்டிப்பாக வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுங்க அதிகபட்சம் போனால் ஒம்பது ரெண்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு காரணம் ராத்திரி வெளியே தங்குறதுல ஆரம்பிக்கிறது எல்லா தப்பும் பத்தாவது குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாவது வீட்டில் யாரையாவது இழுத்து வச்சு வெட்டி அரட்டையடிங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யார்கிட்டயாவது அன்னைக்கு நடந்ததை சொல்லுங்க நடக்காத சொல்லுங்க ஆசையை சொல்லுங்க எதையாவது பத்து நிமிஷம் பேசுங்க இந்த பத்தில் எதையாவது ஒன்ன ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது சுஜாதா சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்துச்சு பத்து விஷயம் பாஸ்கர் சக்தி இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்போது என்ன இவங்க கவலையை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியாக பேரண்ட்ஸ் மேலே ஒரு சார்ஜ் வைக்க முடியும் அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லை அன்பே செலுத்துறதில்லை அப்படின்னு அந்த அதுக்கான நியாயங்கள் அவங்க பக்கம் இருக்கின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இவர் இந்த ரெண்டாவது வருஷத்தில் மூணாவது இருக்கார் அவங்க அம்மா கிட்ட பேசுனா அந்த உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு உரையாடல் ஏன்னா அவங்கள என்னால் முழுக்க புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஆற்றாமையில் அவங்க பேசியிருக்காங்க இவர்கிட்ட ஒரு இறுக்கமான ஒரு தன்மை தான் இருக்குது ஒரு அம்மா அப்படி வெளிச்சு அழுகும்போது ஒரு பையன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அந்த அவர் இடத்துல என்னை வச்சு பார்க்கும்போது என்னால் அப்படி இருக்க முடியாது அது ஏன் அவ்வளோ ஒரு இருக்கம் நம்ம என்ன அப்படி ஒரு என்ன சாதிச்சிட்டோம் ஏன் ஏன் இவ்வளோ விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே எனக்கு எங்கள் அப்பா கூட நான் ஒரு சுமூகமான உறவுலேயே இருந்ததே கிடையாது ஆனால் எங்கள் அம்மாவுடன் என்னுடைய கூட கூட ரொம்ப இயல்பாக பேசி சிரிச்சிருப்போம் எங்கள் அப்பாவுடன் நான் அரசியல் மட்டும் பேசுவேன் பாலிட்டிக்ஸ் மட்டும் பேசுவேன் அதை மட்டும்தான் அவர் என்கிட்ட பேசுவார் அதை தவிர வேறு எந்த பேச்சும் பேசினதில்லை ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு உறவு எங்களுக்குள்ளே இருந்துச்சு நான் வந்து ஒரே ஒரு கடிதம் எங்கள் அப்பாவுக்கு சென்னை வந்த பிறகு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய லெட்டர் வரேன் அந்த லெட்டரில் வந்து இவங்க அப்படி ஒரு கடிதம் எழுதுவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த லெட்டரில் நாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டதே இல்லை நீங்கள் என்கிட்ட பேசினதே இல்லை இதை பற்றி எனக்கு வருத்தம் இருக்குது நீங்கள் சாதாரணமாகவே பேசலாம் அப்படின்லாம் எழுதியிருக்கேன் அதை படிச்சிட்டு அவர் அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை அந்த லெட்டரை பற்றி கடைசி வரைக்கும் பேசலை அவருடைய க டெத் பெட்டில் என்கிட்ட பேசினார் அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது அப்போ சொன்னார் எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இருந்தது கிடையாது வாழ்க்கையில் முதல் முதலாக உன் மேலே எனக்கு நம்பிக்கை வருது நீ நல்லா வருது அப்படின்னு சொன்னார் எனக்கு எனக்கு அது ஒரு மிக வியப்பாக இருந்துச்சு ஆக இந்த உறவுங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராக்டிக்கல் பிரச்சனையெல்லாம் தாண்டி வேறு ஒரு எமோஷனல் பாண்டேஜ் நம்ம சமுதாயத்தில் நம்ம சொசைட்டியில் தமிழ்நா நம்ம ஊரில் இருக்குது அந்த பாண்டேஜை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு இவங்க கிளாரிட்டியாக தான் இருக்காங்க யாரும் வந்து அப்படி ஒன்றும் நம்ம ஐயோயோ யூத்தெல்லாம் கெட்டு போயிட்டேன் அது மாதிரி ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் எரிச்சல் விட்டுற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்றைக்கி இருக்க பசங்க ரொம்ப மோசம் சார் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான பேச்சு எந்த காலத்துலேயும் சமூகத்தில் இளைஞர்கள் அவங்க அவங்கக்குரிய தன்மையோடு இருக்காங்க இவங்க இவங்களுடைய உலகத்தில் இருக்காங்க அவங்க அவங்க உங்களுடைய உலகத்தில் இருக்காங்க இந்த உலகத்தை தாண்டி வந்து இவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியலன்றது ஆச்சரியமே தவிர இவங்க இப்படி இருக்கிறது எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை இவங்க பண்ண வேண்டியது வேண்டியதான் அவங்களை புரிஞ்சுக்க வேண்டியது கிரேட் ஆக்சுவலாக லாஸ்ட் கொஸ்டின் ரெண்டு சைடுக்கும் முதல்ல பேரண்ட்ஸ் சைடில் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இதில் வந்து ஒன்றும் இல்லை கை தூக்குறது மட்டும்தான் வேலை அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளையினுடைய காதல் திருமணத்தை ஆதரிப்பீர்கள் ஓகே இங்கிருக்கும் பிள்ளைகளில் எவ்வளவு பேர் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் அந்த பொண்ணு அவங்க அம்மாவே பாக்குது கைய தூக்கி இருந்தா நானும் தூக்கி இருப்பேனமா Thank you ஒரு சிறிய இடைவேளை ஸ்டேட்டட் வித் அஸ் ஆச்சி மசாலா அனியா நானா பவர் பை ரன் இந்தியா டிஎம்டி தம்பிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா அனியா நானா பவர் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள் நீங்கள் ஒழுக்கம் என்ற பெயரில் பயப்படுவது முழுக்க காதல் பையன் யாரையாவது கட்டிக்கிட்டு வந்துடுவானா பொண்ணு யாரையாவது கட்டிக்கிட்டு வந்துடுமோ ஏன்னா இன்னைக்கு திருமணங்கிறது ஸ்டேட்டஸ் சிம்பிள் என்னுடைய பிள்ளை அடுத்த இடத்திற்கு போவதற்கான இன்னொரு நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு பேர் கல்யாணம் இந்த நிலைமை இருக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் இந்த தலைமுறை உடைக்கும் வேற வழியே இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து புழங்குகிற எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அவனுக்கு ஒரு விஷன் இருக்குது அவனுக்கு ஒரு பார்வை இருக்குது பட் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் ப்ராபபிலிட்டி போவதற்கான வாய்ப்பு என்பது இப்போது அதிகம் அது நீங்கள் மறுக்க முடியாது ஒரு இணையதளத்துக்குள்ளே போய் நீங்கள் நல்லதே சேர்ச் பண்ணிட்டு இருந்தால் டகால் வந்து வேற உட்காரு இளைய மனது பதினாறு வயதில் பதினேழு வயதில் அதுக்குள்ளே தான் போகும் லிங்க்கு அது வேற எடுத்து கூட்டி போகும் அது வேற எடுத்து கூட்டி போகும் கதவை தாப்பாக தான் போடணும் அப்பா அம்மா ஒன்றும் முட்டால் கிடையாது அவங்களுக்கும் தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் பயம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கோம் பத்திரமாக அவங்கள ஆளாக்கி விட்டணும் நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்ந்துடணும் இந்த பயத்திற்கு பின்னால் இந்த கண்டிப்புக்கு பின்னால் இந்த கட்டுப்பாட்டுக்கு பின்னால் இருப்பதன் பெயர் அன்பு அவங்கள போலீஸ்காரனா தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணிடா இந்த ஒன்றும் தெரியாத அம்மா அப்பா தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து பிள்ளையை படிக்க வச்சிருக்காங்க ரைட்டா அவங்களுக்கும் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸும் மரியாதையும் அவங்க ஆசைப்பட்றாங்க நம்ம பிள்ளை எப்படியாவது நல்லா வந்துடுங்கிற பதட்டம் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய உங்கள் மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட ஒருபடி மேலே நீங்கள் ஒரு மரியாதை அவங்கள்ட்ட வச்சுக்கணும் இரண்டு பேருக்கு நீனாவில் இப்போது பரிஸ் ஒருத்தர் ஒரு புதிய பெர்செப்ஷனை வச்சார் அவர் பேசின எல்லாத்துலேயுமே ரொம்ப சாந்தமாக அமைதியாக தடுமாற்றம் இல்லாம எத்தனை பேர் எழுத்து பேசுனாலும் சொல்ல வந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டு நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக தன்னுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் முன் வச்ச அந்த அழகிற்கும் அந்த நேர்த்திக்கும் இந்த பரிசு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி கட்டாயம் யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கு வாங்க உங்களுக்கு தான் எஸ் ஆல் த வெரி பெஸ்ட் சார் பெஸ்ட் விஷஸ் இஸ் இன்னொன்று இன்றைக்கு இளம் பிராயத்து பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் உணர்வு ரீதியாக தமிழகத்துடைய பல குடும்பங்களில் சொல்லாமல் இருக்கக்கூடிய மனக்குமுறல் ஒன்று அதை சரியான வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகள்னு ஒருத்தங்களால சொல்ல முடியல இருந்தாலும் தன்னுடைய உணர்வுகளை அழகா முன் வச்சாங்க ஒரு பிள்ளை என்னிடமிருந்து பிரிந்து கொண்டே போகிறது என் கண்முன்னால் நடக்கிறது என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை பிள்ளை புரிந்து கொண்டதா என்பது தெரியவில்லை தமிழகம் புரிந்து கொள்ளும் அந்த உணர்வு எவ்வளவு வழியானது உங்களுக்கு தான் அந்த பரிசு வாங்க திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சா பிரஜையாக இங்கு வந்து அதை சொல்லியதற்கு வாழ்த்துக்கள் ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் மசாலா நீயா நானா பவர் பாய் ரான் இண்டியா டிஎப்டி கம்பிகள் நன்றி வணக்கம்